ஒன்று நான்கு பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி முசுக்கட்டை பூச்சி தின்றது ஒரு அனுபவத்தை இங்கே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் பச்சை புழு சிலதை நாசம் பண்ணினது அது விட்டு சென்றதை வெட்டுக்கிளி வந்து தின்று போட்டது அது விட்டு சென்றதை பச்சை கிளி வந்து தின்று போட்டது அது விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது இப்படி நான்கடுக்காக பெரிய அழிவு வந்து விட்டது இனி யோபேல் தீர்க்க தரிசனம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் ஸ்தோத்திரம் கத்த நமக்கு இவ்வாண்டில் தந்திருக்கிற ஒரு மேன்மையான வாக்கு முதல் வசனத்தில் வாசித்தது போல நான்கடுக்கு அழிவு வாழ்க்கையில் வந்தது ஆனால் இப்பொழுதோ நான் அவைகள் அனைத்தையும் அவைகளுடைய அந்த பட்சித்து போட்டதனுடைய விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் லேலுயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அருமையான வாக்கு நாம் விசுவாசத்தோடு எடுத்துக்கொள்ளும்போது நிச்சயமாய் அந்த காரியம் நமது வாழ்வில் நிறைவேறும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமேன் அவருடைய வார்த்தைகள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது நாம் விசுவாசித்தால் அதன் அடிப்படையில் தேவனுடைய மகிமையை கண்டிப்பாய் காண்போம் இங்கே இந்த நான்கு அடுக்கு அழிவுகளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ட்ரான்ஸ்லேஷன்ஸில் ஒவ்வொரு வேர்ஷன்ஸில் வித்தியாசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதை கவனிக்க முடியும் கத்திரிகை ஸ்தோத்ரம் வெட்டுப்புழு ஈழம் வெட்டுக்கிளி துள்ளும் வெட்டுக்கிளி வளர்ந்த வெட்டுக்கிளி என்று ஒரு வேதாமத்தில் அந்த நாலு ஸ்டேஜஸ்ஸை அழகாக காட்டியிருக்கிறார்கள் கத்திரிக் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக எப்பரைய மொழியிலே ஒரு அருமையான பதம் நான்கு பதங்கள் இதற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஒன்று என்னென்னா முதலாவது அழிவு எப்படி வருது நாவர்ஸ் ஜிஎன்ஏ டபிள்யூஇஆர்எஸ் நாவர்ஸ் நாவர்ஸ்னா கடித்து பட்சிக்கிறது கடித்து பட்சிக்கிறது இப்படி கடித்து பட்சிக்கிற ஒரு வித அழிவு வாழ்விலே வருகின்றது கத்திரி ஸ்தோத்திரம் ரெண்டாவது என்னன்னு சொன்னா சுவாமஸ் எஸ் டபிள்யூ ஏஆர் எம்இஎஸ் எம்இஆர்எஸ் சுவாமஸ் கூட்டமாய் வந்து மொய்த்து பட்சிக்கிறது மொய்த்து ஈ மொய்த்தது போல மொய்த்து பட்சிக்கிறது கடித்து பட்சிக்கிறது அடுத்த ஸ்டேஜ் என்ன வருது மொய்த்து பட்சிக்கிறது மூணாவது ஸ்டேஜ் என்னன்னா டிவோரஸ் டிவோரஸ் விழுங்கி பட்சிக்கிறது நாலாவது என்ன வருகிறது கன்சியூமர் அப்படியே அழித்து பட்சிக்கிறது அழித்து அல்லது அப்படியே பொசுக்கி போடுகிறது அழித்து பட்சிக்கிறது இப்படி நான்கு விதமான போராட்டங்கள் நான்கு விதமான அழிவுகள் நமது விளைச்சல்களிலே நமது வாழ்வின் நன்மைகளிலே உண்டாகி இருக்கின்றது இந்த நான்கு விதமான அழிவுகளில் இருந்து பட்சிப்பில் இருந்து கர்த்தர் நமக்கு இழந்து போனதான அந்த விளைவை மறுபடியும் திரும்ப தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் அலையிலுயா பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது இந்த கடித்து பட்சிக்கிறவைகள் என்ன கடித்து பட்சிக்கிறவைகள் பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில பார்க்குறோம் நாய்கடி பாம்புக்கடி தான் அடிக்கடி சொல்லப்படுகிற காரியம் நாய்கடி பாம்புக்கடி இதெல்லாம் கடித்து மனுஷனை என்ன செய்து கொண்டிருக்கிறது இருக்கிறது பட்சிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திர பயணம் வந்த பொழுது எண்ணாகமம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்திலே நாம் படிக்கின்றோம் அதனுடைய எட்டு ஒன்பது ஆகிய வசனங்களிலே வாசிக்கலாம் அங்கே அவர்கள் பாம்பு கடியிலே சிக்கி கொண்டார்கள் அப்பொழுது கத்தர் மோசையை நோக்கி நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார் அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான் சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான் இங்கே ஒரு சம்பவம் நடந்தது வனாந்திரத்திலே இவர்கள் வந்த வேளையிலே திடீரென்று கொள்ளிவாய் சர்ப்பங்கள் இவர்களை கடித்து சிலர் மறிக்க ஆரம்பித்தார்கள் கடித்து பட்சிக்கிற ஒரு அனுபவம் அங்கே இஸ்ரவேல் சபைக்குள்ளே உண்டானது ஆகவே இப்படி வந்தபொழுது அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள் கூப்பிட்ட பொழுது கர்த்தர் சொன்னார் நீ ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து வை அதை நோக்கி பார்க்கும்படி சொல் என்று சொன்னார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ பாருங்கள் அதை அவர்கள் நோக்கி பார்த்த பொழுது அவர்கள் பிழைத்தார்கள் ஏன் ஆண்டவர் அதை செய்தார் ஒரு தண்டனை போல ஜனங்களுக்கு அதை ஆண்டவர் கொடுத்து அவர்களை ஆண்டவர் சீர்திருத்தி அவர்களுக்கு அந்த இடத்திலே அந்த பட்சிக்கிற அனுபவத்திலிருந்து ஒரு விடுதலையும் ஆண்டவர் கட்டளையிட்டார் கத்திரகு ஸ்தோத்திரம் இங்கே இந்த ஜனங்களுக்கு தேவன் ஒரு கடித்து பட்சிக்கப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள அனுமதித்து பிற்பாடு அதிலிருந்து அவர்களை விடுதலை செய்தார் என்று பார்க்கின்றோம் இதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் சில வேளைகளிலே சில காரியங்கள் வந்து நம்மை கடித்து பட்சிக்கிறது நம்மை கடித்து பட்சித்து போடுகிறது அப்ப நம்முடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய விளைவுகள் நம்முடைய நன்மைகள் நம்முடைய மேன்மைகள் பாதிக்கப்படுகின்றது இப்படி பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையிலே நாம் அன்றைக்கு வெண்கல சர்ப்பம் வனாந்திரத்திலே தூக்கி நிறுத்தப்பட்டு அதை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தது போல இன்றைக்கு கொல்கதா மேட்டிலே கல்வாரி சிலுவையிலே நமக்காக மூன்றாணிகளில் தொங்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது இவ்விதமான எல்லா கடித்து பட்சிக்கின்ற பாதிப்புகளிலிருந்து நாம் விடுதலை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் அல்லேலூயா எனவே பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே இங்கே நாம் பார்க்கிறோம் ஒரு கடித்து பட்சிக்கிற அனுபவம் வந்தது அதிலே விடுதலைக்காக வெற்றிக்காக மக்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்டதை நோக்கி பார்த்தார்கள் அதுபோல இன்றைக்கு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார் அப்பொழுது பிழைப்பாய் இன்றைக்கு வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும் நோக்கி பார்த்தால் பட்சித்தவைகளுடைய விளைவு நமக்கு திரும்ப கிடைக்கும் மனிதனை நோக்கி பார்த்து பார்த்து வாழும் பொழுது இன்னும் பட்சிப்பு தான் இருக்கிறது பட்சிக்கப்பட்டதில் திரும்ப கிடைக்கிறது இல்லை திரும்ப திரும்ப சூழ்நிலை மோசமாக போய்க்கொண்டே இருக்கிறது சூழ்நிலைகளையே பார்த்து பார்த்து வாழ்ந்தால் ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாது ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்க கற்றுக்கொண்டோம் என்றால் எந்த சூழ்நிலையிலே நாம் பட்சிக்கப்பட்டிருந்தாலும் அந்த பட்சித்த அனுபவத்திலிருந்து மறுபடியும் ஒரு ஆசிர்வாதத்தை நமக்கு தருவதற்கு இயேசு போதுமானவராக இருக்கின்றார் அல்லா காரணம் அவர் ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்க வல்லவர் இல்லாதவைகளை இப்பொழுதே இருக்கிறவைகளை போல பெயர் சொல்லி அழைக்கிறவர் இந்த மகத்துவமான தேவனுக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை அவரை போல இழந்து போனதை மீட்டு தருவதற்கு வேறு இல்லை எப்படி தருவார் என்று நமக்கு ஆச்சரியமா இருக்கும் முடிஞ்சு போன கதையாயிற்று இனி எப்படி இதிலிருந்து ஒரு தொழில் வரும் அல்லது எப்படி இதிலிருந்து ஒரு திரும்ப கிடைக்கிற அனுபவம் நான் பெற்றுக்கொள்வேன் ஆனால் பெற்றுக் கொள்வீர்கள் காரணம் ஏசு அற்புதங்கள் செய்கிறவர் ஹலலூயா ஏசு அற்புதங்கள் செய்கிறவர் கடித்து பட்சித்து போடப்பட்டவைகளை அவர் திரும்பத் தருகிறார் ஏன் இந்த ஜனங்களுக்கு இந்த நிர்பந்தமான நிலை வந்தது சுருக்கமாக மூன்று காரியங்களை நான் சொல்ல முடியும் என்னாகமும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்திலே நாலாம் வசனம் வாசியுங்கள் அவர்கள் ஏதோ தேசத்தை சுற்றி பாகும் போடிக்கு மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள் வழி நிமித்தம் ஜனங்கள் முதல் காரியம் மன மடிவடைந்தார்கள்த்தம் ஜனங்கள் மனமடிவு அடைந்தார்கள் அடைந்தார்கள்ிவாய் சர்பங்கள் திடீரென்று ஏன் வந்து இந்த ஜனங்களை கடித்தன அவர்களுடைய தவறு ஒன்று கர்த்தர் நடத்தின வழியை குறித்து மனமடிவு ஆனார்கள் இதான் முதல் குற்றம் பாருங்கள் மனமடிவு சோர்பு கடுமையான சோர்வு என்று சொல்லலாம் மனமடிவு இந்த மனமடிவு அவர்களுக்கு வந்துவிட்டது அவர்களுடைய மனசுல ஒருவேளை இந்த பாதையிலே போக வேண்டும் என்று நினைத்திருக்கலாம் அல்லது ஒரு அவர்கள் நடக்கிற பாதையெல்லாம் லகுவாக அவர்களுக்கு நலமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்திருக்கலாம் இது நியாயமாக ஒரு மனிதனுடைய சிந்தை தான் ஆனால் கர்த்தர் மாற்றி நடத்துகிறார் நீ ஏதோமை போ என்று சொல்லுகிறார் இவள் நினைத்திருக்கலாம் ஏதோமுக்குள்ளே ஆண்டவர் நடக்க விடுவார் நல்ல ராஜ வீதியிலே நடந்து போகலாம் என்று நினைத்திருக்கலாம் ஆண்டவர் சொன்னார் ஏதோமுக்குள்ளே நீ போக வேண்டாம் ஏதோமை சுற்றி சொல்றார் சொல்லும் பொழுது கொஞ்சம் கரடு முரடான பாதையாக இருந்திருக்கலாம் இந்த வழி நிமித்தமாக மன மடிவு இது தேவனுக்கு பிரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கவனித்துக் கொள்வோம் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் பட்சித்தவைகளின் விளைவை உனக்கு திரும்ப தருவேன் வார்த்தையில் உண்மை உள்ளவர் கண்டிப்பா அது நடக்கும் ஆனால் நாம நினைத்த வழியிலே கொண்டதை தருவார்னு நம்ம நினைக்க முடியாது அவருடைய வழிகளும் நம்முடைய வழிகளும் எட்டாத உயரம் எட்டாத வித்தியாசம் ஹலலூயா இதை மக்கள் புரிந்து கொள்ளணும் நாம நினைக்கலாம் கர்த்தர் என்னை இந்த பாதையில் நடத்துறார் அப்படின்னா எப்படி பட்சி தொகைகளை அவர் திரும்ப தருவார் முதல்ல நம்ம கணக்கு போ போடுகிறோம் இல்ல கொஞ்சம் நடத்துகிறார் நடத்துகிறார் சில வேலை கொஞ்சம் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல போகுது கொஞ்சம் நம்ம நினைக்கிறதோட எதிர்மறையான சில காரியங்கள் வழியா ஃபர்ஸ்ட் போகுது போனாலும் நமக்கு ஒரு பெரிய தைரியம் இருக்கணும் முடிவிலே அங்க கொண்டு வந்துடுவார் அவர் ஏன் இந்த பாதையில நடத்துகிறார் எனக்கு இந்த பாதை மனம் அடிவா இருக்கிறது சோர்வா இருக்கிறது ஆனாலும் நான் மனம் அடிவுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் காரணம் கர்த்தர் எனக்கு ஒரு வாக்கு தந்திருக்கிறார் பட்சித்தவைகளின் விளைவை உனக்கு திரும்ப அளிப்பேன் லூயா இன்றைக்கு பிரியமானவர்களே சில வேளை இப்படிதான் கர்த்தர் ஒரு பெரிய ஆசிர்வாதத்திற்குள் ஒரு விளைவை திரும்பத் தருகின்ற ஒரு அனுபவத்துக்குள் கொண்டு வரும் அந்த பாதை வந்து நாம நினைக்கிறதோட வித்தியாசமான பாதையா இருக்கு தான் அநேகர் குழம்புகிறார்கள் பாதி வழியிலே விட்டு விடுகிறார்கள் கத்தோடைய வாக்குத்த நிறைவேறாது என்று அவிசுவாசம் கொள்ளுகிறார்கள் அறிவை மனதில் உள்ள அந்த தன்னுடைய அனுபவம் தன்னுடைய அறிவை வைத்து கணக்கெடுகிறார்கள் குழம்புகிறார்கள் யோசிப்பின் வாழ்க்கையை பாருங்கள் அவனுக்கு பதினேழாம் வயதிலிருந்து சம்பவித்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது அவனுக்கு திரும்ப ஒரு ஆசீர்வாதம் வரும் என்று யாருமே நினைக்க முடியாது அவ்வளவு தூரம் அடிமேல் அடிபட்டு கீழ் நோக்கி போய் கொண்டிருக்கிறது இன்னும் மோசத்துக்கு நேராய் பேட் டு வஸ் என்றுதான் போய்கொண்டே இருக்கிறது வாழ்க்கை கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று ஆண்டுகள் அதான் நிலைமை சரி ஒரு ஆண்டு பார்த்தாச்சு ரெண்டு ஆண்டு பார்த்தாச்சு மூணாண்டு பார்த்தாச்சுன்னா இது பதிமூன்று ஆண்டுகள் அவனுடைய வயது எல்லாம் அவனுக்கு வாலிப வயது எல்லாம் வீணா போகுது இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் முப்பதாவது வயதிலே ஒரு அட் ஒன் ஸ்ட்ரோக் ஒரு ஒரு கிரியையிலே கர்த்தர் சிறைச்சாலையில் வாடி வழங்கி கிடந்தவனை கொண்டு வந்து சிங்காசனத்தின் மேல உட்கார வைத்து பதிமூன்று ஆண்டுகள் அவன் இழந்த விளைவுகளையும் மேன்மைகளையும் அவனுக்கு திரும்பக் கொடுத்தார் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம் ஆனால் அந்த பெரிய விளைவுக்கு அவன் நடந்து சென்ற பாதை ஒரு ஆபீஸ் கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலைக்கு ஏறி அல்லது ஒரு அரசியல் அவ நுழைந்து அப்புறம் அங்கிருந்து ஒரு சின்ன லீடர் ஆகி பெரிய லீடர் ஆகி அப்புறம் ஆகி நாளைக்கு அவன் கிடையாது அதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பாதை கீழான ஒரு பாதை ஜெயில போய் கிடக்கிறான் கடைசியில அடிமை கைதி ஒரு மோசமான குற்றம் சாட்டப்பட்டவன் இப்படி எல்லா தரத்திலே பார்த்தாலும் அவன் இந்த நாட்டுக்கு பிரதமராய் வருவான் ஒரு முக்கிய ஒரு நபராக அதிபதிக்கு அடுத்தவனாக வருவான் என்கிற எந்த ஒரு சிந்தையுமே யாருமே வைக்க முடியாது அப்ப பாதை எப்படி இருக்கிறது பாருங்க கம்ப்ளீட்டா வித்தியாசமான பாதை ஆனால் முடிவோ பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப அளித்தார் இதுதான் பாதை ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஆனபடினாலே நாம் ஜெபிக்கிறோம் நாம் தேவனுடைய வாக்கு விசுவாசிக்கிறோம் அத உறுதிய கண்ண மூடி விசுவாச கண்ண திறந்து அதை பற்றி கொள்ளணும் பாதையை பார்த்து போனா எப்படி ஆகும் இப்படி போனா எப்படி ஆகும் நினைச்சா மனமடிவு தான் மனமடிவுக்கு இடம் கொடுத்தா கொள்ளிவாய் சர்ப்பம் வந்தது மனமடிவு என்பது பிரியம் அல்ல நான் நடத்துகிற பாதையை குறித்து நீ ஏன் மனமடிவாகிறாய் நான் அல்லவோ நான் அல்லவோ கேப்டன் எனக்கு தெரியும் இந்த பாதையில கொண்டு போய் உன்னை எங்க கொண்டு சேர்க்கணும்னு நீ நான் நடத்துகிற பாதையை குறித்து நான் நடத்துகிற குறித்து நீ சோர்வுக்கு இடம் கொடுக்கிறாய் அது எனக்கு பிரியமல்ல உன்னை திருத்தணும் சொல்லிதான் கொஞ்சம் கடித்து பட்சிக்கிற அனுபவத்துக்கு என்ன செஞ்சுட்டாரு ஒப்பு கொடுத்துட்டாரு அவைகள் வந்து கடிக்க ஆரம்பித்தது அக்கப்புறம் ஆண்டோர் நோக்கி கூப்பிட்டார்கள் அப்புறம் ஐந்தாம் வசனத்துல பார்க்கிறோம் வாசியுங்கள் ஜனங்கள் தேவனுக்கும் மோசைக்கும் விரோதமாக பேசி ஜனங்கள் தேவனுக்கு தேவனுக்கும் மோசைக்கும் விரோதமாய் பேசி நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன இங்க அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பா இருக்கிறது என்றார்கள் இங்கே ரெண்டு தப்பு ஒன்னு தேவனுக்கும் மோசைக்கும் விரோதமாக பேச தொடங்கி விட்டார்கள் பாருங்கள் தேவன் எங்களை எகிப்தில் அடிமையா இருந்த எங்களை விடுவித்தாரேன்னு சந்தோஷப்பட்டு அவர்கள் செங்கடலை தாண்டின பொழுது பாட்டெல்லாம் கட்டி பாடி எவ்வளவு பாடி ஆடி மகிழ்ந்தார்கள் அப்படி தேவன் செய்த கிரியைகளை அனுபவித்த மக்கள் இப்ப ஒரு சின்ன காரியம் பாதை இவர்களுக்கு பிடிக்கல கத்த நடத்துற பாதை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஒன்றும் புரியல கஷ்டமா இருக்கு என்று சொல்லி மனமடிவடைந்ததோடு கூட தேவனுக்கு விரோதமாக பேசினார்கள் என்ன பேசினார்களோ தெரியல தேவனுக்கு விரோதமாய் பேசினார்கள் அவளை வழிநடத்துகிற நடத்துகிற மோசைக்கு விரோதமாக பேசினார்கள் இந்த மோசை அல்லவா வந்து எகத்தில் இருந்த பொழுது இவர்களுக்காக பார்வனை எதிர்த்து நின்று போராடி ஒரு தடவையா எத்தனை தடவை அவனுக்கிட்ட போய் போராடி 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 அப்புறம் மோசை வாழ்க்கையே போராட்டம் தான் பார்வனோடு போராடணும் தேவனோடு போராடணும் சில இந்த மக்களுக்காகத்தான் கத்திரக்கு ஸ்தோத்திரம் எல்லாம் போராடி பெற்று வழிநடத்தி கொண்டு வருகிறான் அப்பொழுது ரொம்ப சந்தோஷம் விடுதலை வந்து விட்டது வெற்றி வந்து விட்டது ஆனால் இப்போ அவன் காட்டுகிற பாதையிலே நடக்க இவர்களுக்கு கஷ்டம் அவன் காட்டுகிற பாதை என்றால் தேவன் நடத்துகிற பாதை ஆனால் அவனுக்கு விரோதமாக என்ன செய்கிறார்கள் பேசுகிறார்கள் இது கத்தோடைய பார்வையிலே பொல்லாப்பாக இருந்தது அதே வசனத்துல இன்னொரு தப்பு இருக்கிறது என்ன சொன்னார்கள் எங்களுக்கு அப்பமும் இல்லை எங்களுக்கு தண்ணியும் இல்லை இந்த அற்பமான உணவு எங்களுக்கு என்னத்துக்கு எதை பார்த்து அற்பமான உணவுன்னு சொன்னாங்க வானத்திலிருந்து தேவன் கொடுத்த மன்னாவை தூதர்களுடைய அப்பத்தை எவ்வளவு மக்களுக்கு என்ன பெரிய பாக்கியம் கர்த்தர் வானத்திலிருந்து அனுதினமும் மன்னாவை வர்ஷிக்க பண்ணி கொண்டிருக்கிறார் அத இந்த அற்பமான உணவு என்னத்துக்குன்னு ஒரு மாதிரி பேசுறான் ஆண்டவர் கோபம் வந்தது அதனாலதான் கொல்லிவாய் சர்பத்தை அனுப்புறார் அப்ப ஆண்டவருக்கு அந்த சூழ்நிலையிலே இவ்வளவு தூரம் நான் செய்த என் பிள்ளைகள் இவ்வளவு தூரம் அவர்களை இந்த எகிப்திலே அட்டிமைப்பட்டு கிடந்த விடுதலை பண்ணி கொண்டு வந்த பிறகு அதை குறித்து ஒரு சிந்தை இல்லையே நடத்துகிறீர் சரி உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒருவன் இல்லையே இன்றைக்கு வழி கஷ்டமா இருக்கிறது என்று மனமடிவாகிறார்கள் தேவன பேசுகிறார்கள் பேசுறார்கள் ஊழியக்காரனுக்கு குரோதமாய் பேசுறார்கள் அப்புறம் ஆண்டவருடைய பேர் பேராசிர்வாதங்களை அற்பம் என்று சொல்லுகிறார்கள் அற்பம் என்று சொல்லுகிறார்கள் என்ன பயங்கரமான காரியம் அதனால கர்த்தர் என்ன கொடுத்தாரு கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார் இந்த கொள்ளிவாய் சர்ப்பங்கள் உள்ள வந்து பயங்கரமாய் கடித்து பட்சிக்க ஆரம்பித்தன இப்பதான் ஜனங்கள் உணர்வடைந்து கூப்பிடுகிறார்கள் ஐயோ மோசே ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க ஆண்டவரு என்ன செய்ய அப்ப ஆண்டவர் ஒரு எரிச்சலோடு ஒரு தண்டனையை கொடுத்து அவர்களை திருத்தும் முகாந்திரமாக அவர்களுக்கு அப்படி ஒன்றை செய்தார் எப்படியும் அவர்கள் கூப்பிட்டபடியே கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி அங்கே இருந்த அந்த பட்சிப்பில் இருந்து ஒரு விடுதலையை கொடுத்தார் இது மட்டுமல்ல இன்னொரு சம்பவத்தை கூட நாம் பார்க்கிறோம் ஒன்று சாமில் பதினேழாம் அதிகாரத்திலே முப்பத்தி நான்கு முப்பத்தி வசனங்களில் பார்க்கும் பொழுது தாவிது சவுலை பார்த்து சொல்லுகிறார் நான் என் ஆடுகளை மேய்த்து கொண்டு பொழுது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்தது கத்தூர் குஸ்தோதர் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன் அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொஞ்சம் போட்டேன் அல்லேலு இங்கே ரெண்டு கண்ணோட்டத்தில் இதை சொன்னால் நமக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நம்புகிறேன் இது ரெண்டாவது ஒரு கடித்து பட்சிக்கிற அனுபவம் சிங்கம் கரடி இவைகள் வந்து மந்தையில் நல்ல பாதுகாவலா இருக்கக்கூடிய ஆடை பிடித்து கடிகிறது கடித்து கவ்வி இழுத்து கொண்டு போகிறது இப்பொழுது மேப்பனானவன் என்ன செய்கிறான் தன்னுடைய ஜீவனை பொருட்டாக எண்ணாமல் அதை தொடர்ந்து போகிறான் போய் அதை அது இவனுடைய ஆட்டை கடித்தது இவன் அதை என்ன செய்கிறான் அட்டிக்கிறான் அடித்து அந்த அதன் சிங்கத்தின் வாயிலிருந்து கரடியின் வாயிலிருந்து தன்னுடைய ஆட்டை காப்பாற்றுகிறான் அடுத்து சொல்லுகிறான் அது என்னை என் மேல் பாய்ந்த போது அது சும்மா இருக்குமா அதுக்கு இறைய இவன் திரும்ப வாயிலிருந்து பிடுங்கிட்டான்னு சொன்னா அது எப்படி இருக்கும் அது இவன் மேல் பாய்கிறது ஆட்டின் மேல் பாய்ந்தது இப்ப யார் மேல பாய்கிறது இப்போ மேய்ப்பனின் மேல பாய்கிறது அப்பொழுது நான் அதை தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன் ஒரு கண்ணோட்டம் என்ன ஆண்டவராசு கிறிஸ்து நம்முடைய நல்ல மெய்ப்பன் பிரதான மேய்ப்பன் பெரிய மேய்ப்பன் என்று வேதம் சொல்லுகிறது இந்த மேப்பன் அவருடைய மந்தைக்குள் அடைக்கலமாய் வந்த ஆடுகளாகிய நம் ஒவ்வொருவருக்காக தாவீது என்கிற மேப்பன் செய்த வண்ணமாகவே செய்கிறார் சிலவேளை வேளை கர்ச்சிக்கிற சிங்கம் போல என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த சாத்தான் வந்து நம்மை கடித்து பட்சிக்கிறான் கரடிகள் வந்து கடித்து நம்மை பட்சிக்கின்றன இப்படியெல்லாம் வரும் நமது வாழ்விலே நம்மை காப்பாற்றுவதற்கு அந்த மேப்பன் எப்படி அந்த துஷ்ட மிருகத்தை எதிர்கொண்டானோ அதுபோலவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சாத்தானை எதிர்கொண்டார் ஆட்டை பிடித்ததோ அதுபோல சாத்தானோ ஜனங்களை பிடித்து பாவத்துக்குள்ளே ஆக்கி கவ்வி இழுத்துக்கொண்டு பாதாளத்துக்கு அவனுக்கு இறையா கொண்டு போயிட்டே இருக்கிறான் அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவராய் கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் வந்து அவர் தன் ஆடுகளுக்காக அவர் வேலை செய்ய ஆரம்பித்தார் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார் உடனே இந்த பொல்லாத துஷ்டமிருகம் அவர் மேல் பாய்ந்தது அவர் மேல் பாய்ந்தது அவர் இவன் வாயில் இருக்கிற ஆத்துமாக்களை அவர் எடுத்தார் தேவண்டை ராஜ்யத்துக்காக பாதாளத்திலிருந்து அந்த ஆத்துமாக்களை விடுதலை பண்ணினார் அந்த மேப்பன் இவனுடைய இருந்த ஆடுகளை எடுக்க தொடங்கின உடனே இந்த துஷ்டமிருகமாகிய சாத்தான் அவர் மேல் பாய்ந்தான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆனால் வேதம் சொல்லுகிறது சிலுவையிலே அவர் அவனை அடித்து கொண்டு போட்டார் அவனுடைய அதிகாரம் அவ்வளவு புடுங்கி அவனை வெளியரங்கமான சிலுவையிலே சிறந்தார் இதுதான் நடந்தது அன்றைக்கு எப்படி சிங்கத்தோட கரடியோட போராடினானோ அதே போலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற நல்ல மேய்ப்பன் நமக்காக நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் அலிலூயா இது ஒரு பெரிய பாக்கியம் இன்னொரு கண்ணோட்டம் என்னவென்று சொன்னால் நம்மை மேப்பனுடைய ஸ்தானத்திலே உட்கார வைத்து பார்ப்போம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நம்மை ஆட்டின் ஸ்தானத்திலே உட்கார வைத்து பார்க்கிற முதல் கண்ணோட்டத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம் நமக்கு ஒரு பெரிய மேப்பன் இருக்கிறார் நாம் பயப்பட தேவையில்லை அதான் சங்கீதம் இருபத்தி மூன்று தாவித அனுபவத்தோடு தொழில் ரீதியாக உணர்ந்து பாடின பாட்டு கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையே அது எல்லாருக்கும் உள்ள அனுபவம் எனக்கும் உண்டு உங்களுக்கும் உண்டு எல்லாருக்கும் உள்ள அழகியான அழகிய அனுபவம் என்றைக்கும் உண்டு கத்தருக்கு ஸ்தோத்திரம் நாம் எவ்வளவு ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்தாலும் ஊழிய பொறுப்புகளிலே வளர்ந்தாலும் எந்த உயர்வு வந்தாலும் எந்த மேன்மை வந்தாலும் நாம் அவருடைய மந்தையின் ஒரு ஆட்டுக்குட்டி என்பதை நாம மறக்க கூடாது அல்ல நமக்கு மேய்ப்பனுடைய ஊழியம் ஒரு பக்கம் கையில இருந்தாலும் மறுபக்கம் நமக்கு தெரியும் நாம் அந்த மேய்ப்பனுடைய கையிலே ஆட்டுக்குட்டியாக இருக்கிறோம் அல்லூயா இப்ப ரெண்டாவது நம்ம மேய்ப்பனுடைய இடத்திலே வைத்து பார்ப்போம் ஒன்று பொதுவாக தேவ ஊழியக்காரர்கள் ஊழியர்காரர்கள் சபை நடத்தும் ஊழியர்கள் மேப்பர்கள் எனப்படுகிறோம் இந்த வேலை என்ன அவர்கள் இந்த கடித்து பட்சிக்கப்படுகிற அனுபவத்தில் இருக்கிற ஆடுகளை விடுவிக்கும்படி அவர்கள் போராட வேண்டும் மேப்பர்கள் தேவ சமூகத்திலே நின்று தேவனிடத்திலே ஜபிக்க வேண்டும் சாத்தானோடு எதிர்த்து நிற்க வேண்டும் மோசையானவன் பார்வோனையும் எதிர்த்தான் பல வேளைகள்ல தேவனோடு கூட போய் போராட வேண்டிய சூழ்நிலை எதுக்கு ஜனத்துக்காக தேவன் அதை அனுமதிக்கிறது தான் ஒரு தடவை சொல்லுகிறான் போடும் இந்த எப்படியாவது காப்பாற்றணும் அப்படி சொல்லும்போது போது கோபம் வராது அவருக்கு ரொம்ப சந்தோஷம் வரும் ஓ என் பிள்ளை என் ஜனத்துக்காக இப்படி வந்து நின்று பேசுறானே என்று அவர் புரிந்து கொண்டு சந்தோஷப்படுவார் இப்படி எல்லாம் பேசுறா அப்படின்னு அடிக்க மாட்டார் ஏன்னா அவருக்கு வேணும் இப்படி அவருடைய ஜனத்துக்காக போய் பரிந்து பேசக்கூடிய மேய்ப்பர்களை அவர் விரும்புகிறார் அல்லூயா கத்தருக்கு ஊழியக்காரர்கள் என்கிற ஒவ்வொருவரும் இளம் இருக்கலாம் அனுபவம் இருக்கலாம் எல்லாரும் நாம் செய்ய வேண்டிய ஒரு பெரிய வேலை கர்த்தர் நம்முடைய பொறுப்பிலே நம்முடைய தொடர்பிலே தந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்காக தேவ சமூகத்திலே பொறுப்போடு உத்தரவாதத்தோடு செபிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை அல்ல சாமுவேல் தீர்க்க தரிசி சொன்னான் ஜனங்களை பார்த்து நான் உங்களுக்காக ஜபம் பண்ணாமல் இருந்தால் நான் கர்த்தருக்கு முன்பாக பாவம் செய்கிறவனாயிருப்பேன் ஆமேன் அப்போ ஊழியக்காரர்களுக்கு விசுவாசிகளுக்காக ஜபம் பண்ணாமல் போனால் அது கர்த்தருக்கு முன்பான பாவம் என்று அறியப்படுகிறது பாவம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏதோ வசதி இருக்கும்போது ஜெபிக்கலாம் என்பது அல்ல ஜபிக்காட்டா பாவம் செய்கிறோம் ஸ்தோத்திரம் எனவே அந்த ஆரம்பத்திலிருந்தே அந்த அனுபவம் நமக்கு வேண்டும் ஒருவர் கடித்து பட்சிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அவருக்காக முழங்கால நின்று நாம் போராடுகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை இனி ஊழியர்கள் ஒரு 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 பக்கம் மேய்ப்பர்கள் அதற்கு அடுத்தபடி நாம பார்க்கும் பொழுது நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்விலுமே நமது பொறுப்பிலே சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை மேய்த்து காக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கின்றீர்கள் ஒரு ஆசிரியர் தனக்கு கொடுக்கப்பட்ட மாணவர்களை மேய்த்து காக்க வேண்டிய பொறுப்பிலே இருக்கின்றீர்கள் அதுல ஒரு வேலையிலே சூப்பர்வைஸ் பண்ணுகிறவர்கள் பொறுப்புகள் எங்கே ஒரு பொறுப்பு இருந்தாலும் அந்த பொறுப்புன்னா அதோட ஒரு உத்தரவாதம் வந்தாச்சு ஒரு லீடிங் ஒரு ஒரு அனுபவம் நடத்துகிற ஒரு அனுபவம் இது எல்லாத்திலுமே இந்த மேப்பன் என்கிற விஷயத்துக்கு பொருந்தும் அப்ப நமது கீழே இருக்கிறவர்கள் நமது அடைக்கலத்திலே இருக்கிறவர்கள் நமது வழிநடத்துதலுக்குள்ளே இருக்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக போராட வேண்டியவர்களா இருக்கின்றோம் இது எப்பொழுதும் நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும் எந்த ஒரு லீடர் தனக்கு கீழே இருக்கிறவர்களுக்காக மனதிலே பொறுப்பை எடுத்து தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறார்களோ அவர்கள் சிறந்து விளங்குவார்கள் அவர்கள் மூலம் அநேக பிரயோஜனங்கள் அவர்களுக்கு ஆட்களுக்கு கண்டிப்பாக வரும் அல்லேலூயா வெறும் ஜெபத்தை நான் சொல்லவில்லை மனசிலே பொறுப்பு எடுத்து ஜெபிக்கிறது

பொறுப்பு எடுத்து ஜெபிக்கம் அல்லையே லூயா ஏன்னா பிள்ளையின் மேல் உள்ள கோபம் பிள்ளை சொல்லி கீழ்ப்படியாத நாள் உள்ளான எரிச்சல் அதை நம்ம இருதயத்தை விட்டு விளக்குகிறது அப்போ அதுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது அந்த இருதயத்துக்குள்ளே எடுத்து ஜெபிக்கிற பக்குவம் வருகிறது வருகிறதில்ல ஆண்டவரை அழிச்சிடாதே ஆண்டவரை அழிச்சிடாதேன்னு சும்மா அப்படி அந்த மாதிரி ஜெபம் இல்லாதபடி நமது மேப்பர்கள் என்று சொல்லும் பொழுது பெற்றோர்களே உங்கள் இருதயத்தில் எல்லா பிள்ளைகளையும் ஒன்று போல எடுத்து ஜெபிங்க ஜெபியுங்கள் அதில் விசேஷமாக தப்பு செய்கிற பிள்ளைகள் தான் அதிகமாக பராமரிக்கப்பட வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறது ஆமே தப்பு பிள்ளைகளுக்கு தான் அதிகமாக ஆண்டவரோடு நாம் பரிந்து பேசி கிருபைய பெற்று பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது அதே போல பெற்றோர் பிள்ளைகள் என்று மட்டுமல்ல ஆசிரியர்களாக இருக்கிறவர்கள் வேலை ஸ்தலத்திலே பொறுப்புகளில் இருக்கிறவர்களும் ஏதோ என் பிழைப்புக்காக நான் ஒரு உத்தியோகத்தை பண்ணுகிறேன் என்று மட்டும் நினைத்து அந்த ஸ்கூலுக்கு அல்லது காலேஜுக்கு அல்லது ஆஃபீஸுக்கு அல்லது தொழிற்சாலைக்கு போகாதிருங்கள் நீங்கள் தேவ பிள்ளைகள் அதனால நீங்கள் அதை உணர்ந்து கர்த்தர் இந்த இடத்திலே என் பிழைப்புக்காய் மட்டுமல்ல அவருடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காகவும் சேர்த்து தான் என்னை கொண்டு வந்திருக்கிறார் அலிலுயா இதை தேவபக்கள் நன்றாக சிந்திக்க வேண்டும் விசுவாசிகள் என்பவர்கள் நம்முடைய பிழைப்புக்காக மட்டும் நாம் வேலை செய்கிறவர்கள் கிடையாது எங்க போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் நம்முடைய பிழைப்பு செகண்ட் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் நம்ம அந்த இடத்துக்கு கொண்டு போயிருக்கிற காரணம் அவருடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக அமேன் ஒரு நிமிஷம் சொல்லி பார்க்கலாமா கண்ணை ஒரு நிமிஷம் மூடி வலது கரத்தை உயர்த்தி உங்களுக்கு என்ன பொசிஷன் என்ன வேலை என்ன பொறுப்பு ஆண்டவர் தந்திருக்காரோ ஒரு வார்த்தை சொல்லுங்க இதை கர்த்தர் எனக்கு தந்தது அவருடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக சொல்லுங்களேன் வாய் திறந்து தியானித்து சொல்லுங்க ஆண்டவர் எனக்கு இந்த வேலையை இந்த பொறுப்பை தந்தது இயேசுவின் ராஜ்யத்தின் மேன்மைக்காக ஆமேன் அது உள்ளத்தில் அப்படியே முத்திர பதிஞ்சிரட்டும் பதிஞ்சு ஆமே நன்றி கத்தரு ஸ்தோத்திரம் பாருங்கள் இது அப்படியே இருக்க வேண்டும் நம்முடைய உள்ளத்திலே கர்த்த நம்ம சும்மா எங்கேயும் அனுப்புறதில்லை சும்மா செய்யறதில்லை தாவிது ஆடு மைத்து கொண்டிருந்தவன் அப்பா சொல்லி யுத்த களத்துக்கு வந்தான் வந்த உடனே மூத்த அண்ணன் ஒரு மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணனான் ஏண்டா இங்க வந்த அப்படின்னு சொல்லி அவன் சொன்னா நான் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையா நான் சும்மா சுத்தி நடக்கிற ஆள் கிடையாது நான் வந்தேன்னா அதுல பின்னால என்ன இருக்குது முகாந்திரம் உண்மையிலே அவன் வந்ததற்கு தேவனுக்கு ஒரு முகாந்திரம் இருந்தது தேவன் அவனை இஸ்ரோவேலின் மேய்ப்பனாய் மாற்றும்படி அந்த முகாந்திரத்தை வைத்துவிட்டு தான் ஆடுகளின் மேய்ப்பனாய் இருந்த அவனை ஜனங்களின் மேய்ப்பனாக மாற்றும்படி தான் அன்றைக்கு அந்த யுத்த களத்துக்கு கொண்டு வந்தார் அல்லா அவனுடைய தகப்பனுக்கு ஒரு முகாந்திரம் இருந்தது இந்த பூமிக்குரிய தகப்பன் அனுப்பும் பொழுது தேசத்துக்காக பாடுபடுகிற என் பிள்ளைகளை போய் விசாரித்து வர வேண்டும் என்ற ஒரு நோக்கம் அவனுக்குள் இருந்தது தாவிதுக்குள் இருந்த ஒரு நோக்க முகாந்திரம் என்ன என் அப்பா என்ன சொல்றாரோ அதுக்கு கீழ்படியும் இந்த ஆடுகளை ஏன்பா மேய்க்கிறேன் எங்க அப்பாவுக்கா மேய்க்கிறேன் எங்க அப்பாவுடைய ஆடுகள் தகப்பனுடைய ஆடுகள் என் அப்பாவுக்கா மேய்க்கிறேன் அப்படிதான் சொல்லுவான் இப்ப ஏன் ஆடுகள் எல்லாம் விட்டுட்டு அங்க போறேன் எங்க அப்பாவுக்கா போறேன் எங்க அப்பா போச்சுன்னா அங்க போறேன் அப்படிதான் சொல்லுவான் அப்பாவுக்காக இரண்டாவது யாருக்காக என் சகோதரங்களை போறேன் சகோதரங்களுக்காக அவனுக்காக அல்ல அவன் எதுக்கு யுத்த காலத்துக்கு போனேன் யுத்தத்தை வேடிக்கை பார்க்க வந்தேன் ஒரு எனக்கு ஒரு ஆசை இருந்தது யுத்தத்தை பார்க்கணும்னு இன்னைக்குதான் எப்பாடா டைம் கிடைச்சி அப்படி அல்ல முகாந்திரம் இல்லையா அல்லூயா சிறிய வயதில இருந்தே அந்த முகாந்திரம் பர்பஸ் பர்பஸ் லைஃப் ஒரு நோக்கம் உள்ள வாழ்க்கை முகாந்திரம் உள்ள நடவடிக்கைகள் எதுக்கு வந்த சும்மா வந்தேன் எதுக்கு போறேன் சும்மா போறேன் என்ன செய்துட்டு இருக்கேன் சும்மா இருந்துகிட்டு இருக்கேன் சும்மா ஏதோ செய்துட்டு இருக்கேன் இவர்களுடைய வாழ்க்கையே சும்மா முகாந்திரம் இல்லாத வாழ்க்கை ஆனால் முகாந்திரம் வேண்டும் ஸ்தோத்திரம் இப்படி வேலைக்கு போனதுக்கு ஒரு முகாந்திரம் தெய்வீக கண்ணோட்டத்தோட இருக்கணும் என்ன ஆண்டவர என்ன ஆண்டவர ஒவ்வொரு நாளும் ஜபத்தோடு நம்மோடு கீழே இருக்கிறவர்களுக்கா ஜபிக்கணும் மேல இருக்கிறவர்களுக்கா ஜபிக்கணும் ஜபித்து ஜபித்து இருக்கும் பொழுது அந்த ஆபீஸ் அல்லது அந்த ஸ்கூல் அந்த இடத்துல உங்கள் ஆண்டோர் ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கா மாற்றுவார் பெரிய ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் கண்டிப்பாக மாற்றுவார் அலூயா எனவே அருமையான தேவ பிள்ளைகளே இதை நீங்கள் சிந்தியுங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் உங்கள் வாழ்வில் கடித்து பட்சிக்கப்பட்டவைகளை திரும்ப பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் மற்றவர்களுடைய வாழ்வில் கடித்து பட்சிக்கப்பட்டிருக்கவைகளை கர்த்தர் உங்கள் மூலம் திரும்ப கொடுக்கவும் சித்தமாக இருக்கின்றார் ஹலை அதுவும் பெரிய சந்தோஷம் அல்லவா நம்மோடு நாம் இழந்து போனதை பெற்றுக்கொள்வது எவ்வளவு சந்தோஷம் அது போல நம்ம மூலம் இன்னொருவர் இழந்ததை பெற்றுக்கொள்றாருன்னு சொன்னா அது இன்னும் எத்தனை சந்தோஷம் அலையலூயோ கத்தருகுஸ்தோத்திரம் இன்னொரு காரியத்தை இதுல பார்ப்போம் கடித்து படிச்சிக்கிறதுல கத்தருகு ஸ்தோத்ர கலாத்தியர் ஐந்து பதினைந்து வாசிங்க நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து படிச்சித்தீர்களானால் அழிவீர்கள் அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள் அப்படி ஒருவரால் ஒருவர் கடித்து பட்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் இருங்கள் பாருங்கள் கொல்லிவாய் சர்ப்பத்தின் கடி சிங்கத்தின் கடி கரடியின் கடி இப்போ மனுஷ கடி மனுஷன் கட்டிக்கிறானா ஒருத்தனை ஒருத்தன் கட்டிக்கிறானா செலவுல உண்மையிலே கடிச்சு போடுறானுங்க வெறி பிடிச்சி தான் இருப்பானுங்க போல இந்த காலத்தில் கத்திரக்கு ஸ்தோத்திரம் எதாது சண்டை நடக்குது கடிச்சு போடுறான் மனுஷன் அப்படி மிருகமாக மாறிக்கிட்டு இருக்கிறான்

வாஸ்தா ஆச்சரியமாக இருக்கு மனுஷன் ஒருத்தனை கொலை செய்யணும்னா கையில் ஆயுதம் எடுக்க தேவையில்லை வாய்க்குள்ள இருக்கிற நாவாகிய ஆயுதத்தையே எடுத்து தீட்டி விட்டுறான் அதை வச்சு மனுஷன் வேற ஒன்றும் செய்ய மாட்டான் இவன் பேசுகிற பேச்சிலே கடைசியில் அவன் போய் தற்கொலை பண்ணிட்டு போறான் இல்லை அவன் தன் வாழ்க்கையை அழிச்சிட்டு போறான் இப்படி நாவினாலேயே மனுஷர்கள் எவ்வளோ பயங்கரங்களை செய்கிறார்கள் இப்படி இப்படியெல்லாம் நிறைய நடக்கிறது எனவே பிரியமானவர்களே நாமும் மற்றவர்களுடைய வார்த்தைகள் நமக்கு எதிராய் வரும் அதனால் பட்சிக்கப்படுவதற்கு இடம் கொடுக்க கூடாது மனுஷர்கள் எப்பவும் தான் இருப்பாங்க அவங்க கடிப்பாங்க தெரியாமலும் கடிப்பாங்க எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் மனுஷ வார்த்தைகள் வந்து நிறைய வந்துட்டே இருக்கும் எல்லாம் ஒரு நம்ம எதிர்பார்த்தது மாதிரி இருக்காது நிறைய வித்தியாசங்கள் வரும் அப்ப அதை ஒரு பொருட்டாக எண்ண தொடங்கினால் நாம் பட்சிக்கப்படுவோம் அதை ஒரு பொருட்டாக எண்ணாமல் ஜீவிக்க ஆரம்பித்தால் நாம் வெற்றி பெறுவோம் ஸ்தோத்திரம் எனக்கு சில வருட ஒரு சில வருடங்களுக்கு முன்பு ஒரு மிக ஒரு சோதனையான சூழ்நிலையிலே ஒருவர் ரெண்டு எஸ் எம் எஸ் அனுப்பியிருந்தார் எனக்கு எப்பவுமே மறக்காது அடிக்கடி நினைவுக்கு வரும் கத்திரக்கு ஸ்தோத்திரம் ஒன்று என்னவென்னு சொன்னால் நீங்கள் உங்கள் மேல் எல்லாரும் கல்லறிகிறார்கள் சொன்னா நீங்கள் வந்து வருத்தப்படக்கூடாது கனி இருந்தால்தான் கல்லறிவார்கள் கனி இல்லாத மரத்தில் ஒருத்தரும் என்ன செய்ய மாட்டாங்க ஒரு கல்லும் எறிய மாட்டாங்க பார்த்தீங்களா அப்போ நம்ம வந்து நம்ம மேல வார்த்தை ஆகிய கற்களை யாராயிலும் எரிகின்றார்கள் என்று சொன்னால் உண்மையிலே துக்கப்படக்கூடாது நம்ம சந்தோஷப்படணும் காரணம் என்ன மேல் என் வாழ்வில் சில கனிகள் இருக்கிறதுனால தான் என்னை என்ன செய்யறாங்க கல்லெடுத்து எறிகிறாங்க அல்ல இலையா எதுக்கு கல்லெறிகிறாங்க இவர் அப்படி இல்லை இவர் இப்படி இல்லை இவர் அப்படி செய்யல இப்படி செய்யலை ஏதாச்சும் சொன்னா அவர்கள் நம்ம இடத்துல இருந்த கனியை எதிர்பார்த்து தானே எறிகிறாங்க அப்போ நம்ம சந்தோஷப்பட்டு சரி அவர்கள் எதிர்பார்க்கிற அந்த கனியை நம்ம கொடுப்போம் கொடுக்க முயற்சி பண்ணுவோம் என்று சொல்லி சந்தோஷப்பட்டுட்டா போதும் ஐயோ அப்படி சொன்னா ஐயோ எப்படி சொன்னார் அப்படி சொன்னாரான்னா மொத்தத்திலே நமக்கு ரொம்ப வறட்சியா போயிடும் வாழ்க்கை அது போல என்ன அனுப்பியிருந்தார் அதே நபர் என்னன்னா உங்களுக்கு பின்னால புறமுதுகு அதாவது பேக் பைட்டிங் புறங்கூறுதல் உங்களுக்கு பின்னால பேசுறாங்கன்னா நீங்க வந்து வருத்தப்படக்கூடாது நீங்க சந்தோஷப்படணும் காரணம் ஏன் பின்னால பேசுறாங்க நீங்க அவங்களுக்கு முன்னால நிற்கிறதுனால தான் அவங்க என்ன செய்யறாங்க பின்னால பேசுறாங்க அப்போ புறங்கூறுகிறார்கள் என்றால் நமக்கு ஒரு சந்தோஷம் நான் அவங்களுக்கு எங்க நிக்கிறேன் முன்ன நிக்கிறேனே அதனால தானே பின்ன பேசுறாங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்ப புறங்கூறுதல் நம்ம முகத்துக்கு முன்னால வந்து சந்தோஷமா சிரிச்சுட்டு போயிட்டு அங்க போய் என்னென்னமோ பேசுவாங்க ஐயோ இது வந்து மனுக்குலத்தின் மாறாத சீரழிவாகவே இருக்கிறது என்ன செய்யலாம் ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் அதிலே துக்கப்பட்டு மனவடிவாக போகாத படிக்கு நான் உற்சாகமாக சரி ஏன் இப்படி பின்னால பேசுறாங்க நமக்கு மோத்துக்கு முன்னால் அவங்களுக்கு பேசுறதுக்கு ஆண்டு ஒரு அனுமதி கொடுக்கல நம்மளை கத்தர் முன்னால் நிறுத்தி இருக்கிறார் ஸோ அவங்க பின்னால் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பேசிட்டு சந்தோஷப்படுவோம் அல்ல லூயா ஸ்தோத்திரம் சந்தோஷப்படுவோம் ஒரு பக்கம் திருந்துவோம் ரெண்டையும் சேர்த்தம் செய்யணும் மனுஷனுக்கு தப்பு இல்லாமல் இருக்காது எப்பொழுதுமே ஆனால் அப்படினாலே கல்லறி வந்தாலும் புறங்கூறுதல் வந்தாலும் ஒரு பக்கம் சோர்ந்து போகாம திடன் கொள்ள வேண்டும் மறுபக்கம் இருக்கிற தப்போடு திடம் கொன்றக்கூடாது தப்பு இருந்தாலும் நம்ம உணர்ந்து திருந்தி நம்ம சரிப்படுத்தி கொண்டோம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு பெரிய வெற்றியாக மாறும் அல்ல லூயோ எனவே கடித்து பட்சிக்கிறது அது போல நாமும் மற்றவர்களை கடித்து பட்சிக்காமல் இருக்கும் நம்முடைய வார்த்தைகளை அதிகமாக நாம் கவனம் செலுத்த வேண்டும் இது ரொம்ப முக்கியம் அதுவும் ஊழியக்காரர்களாகிய நாங்களெல்லாம் அதிகமான வார்த்தைகளை பேசுகிறோம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கால் மணி நேரம் இங்கேருந்து வார்த்தை பேசிட்டே இருப்பேன் நீங்கள் கேட்டுட்டே இருக்கிறீங்க அப்போ வார்த்தையை எடுத்து போடுறதுக்கு எங்களுக்கு நல்ல வாய்ப்பு இங்க இருக்கிறது உளியக்காரர் தான் பெரிய வாய்ப்பு மைக்கும் கொடுத்து இவ்வளவு பேர் வந்து அப்படி இருக்கீங்கன்னா அது எங்களுக்கு ஒரு பாக்கியம் தானே பேசுறதுக்கு ஆனால் நாங்கள் கவனமாய் பேசாவிட்டால் அதற்கு கணக்கு கொடுக்க வேண்டும் அல்லையூயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ எவ்வளவோ கவனிக்கணும் உண்மையில நான் இதை சொல்லும் பொழுது நான் என்னுடைய வார்த்தை எவ்வளவோ கவனிப்பேன் எவ்வளவோ கவனிப்பேன் சில வேளை அப்படிதான் நல்லா சாஃப்டா பேசணும்னு வருவோம் சிலது ஹார்டா பேசிடுவோம் ஆனா அதுக்கு பிறகு போயிட்டு மனசுல ரொம்ப வருத்தம் வரும் பலவேளை நான் தேவ சமூகத்தில் அழுது இருக்கிறேன் ஸ்தோத்திரம் அப்ப பாருங்கள் நம்ம எவ்வளவோ திருந்தனும் வார்த்தை என்பது எல்லாம் ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் யாரான் கத்திரிக்கம் நம்ம எல்லாரும் சொல்லிலே வேளை என்ன செய்கிறோம் தவறுகிறோம் தவறும் பொழுதெல்லாம் அந்த உணர்வு வரணும் திருந்தனும் திருந்தனும் என் வார்த்தை அநேகரை கட்டி எழுப்ப வேண்டும் என் வார்த்தை ஒருவரையும் கடித்து என்ன செய்யக்கூடாது பட்சிக்க கூடாது வீட்டுக்குள்ளே வேலையிலே சமுதாயத்திலே சபையிலே எங்கும் நாம் இதை மனசுல எடுத்துக்கொள்ள வேண்டும் என்னால ஒருவருக்கு ஒரு காயம் வரக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லுகிற எண்ணத்தோடு கூட நாம் முன் சொல்ல வேண்டும் கடித்து பட்சிக்கிறது இரண்டாவது ஒரு அனுபவம் என்னவென்றால் மொய்த்து பட்சிக்கிறது மொய்த்து பட்சிக்கிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் யோவேல் ஒன்றாம் அதிகாரம் ஆறும் ஏழும் படியுங்க யோவேல் ஒன்று ஆறும் ஏழும் எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது அதின் பற்கள் சிங்கத்தின் பற்கள் கடைவாய் பற்கள் துஷ்ட சிங்கத்தின் கடவை கடைவாய்ப்பு பற்கள் அதற்கு உண்டு திராட்சைச் செடியை அழித்து அது என் திராட்சைச் செடியை அழித்து ஆளு ஓ எப்படி வந்திருக்கு எண்ணி முடியாத திருளான ஜாதி சுவாமி அப்படியே மொய்க்கிறதுக்கு தேனீ கூட்டம் எப்படி வரும் தேன் தேனு கூட்டில் போய் கைவிட்டவனுக்கு தெரியும் எப்படி வந்து மொக்கம் எப்படி வந்து கடிக்கும் கொட்டும்னு சொல்லி ஒன்னு ரெண்டா எல்லாம் சேர்ந்து வந்து இதே மாதிரி என்னுடைய விளைச்சலை ஒன்னு ரெண்டு அல்ல அப்படியே திரளாக வந்து அப்படியே மொய்த்து விட்டது பட்டைய வரைக்கும் எல்லாம் வெண்மையாகி போச்சு பட்டையை வரைக்கும் உரிச்சு தின்னு போட்டு ஐயோ எவ்வளவு பயங்கரமான ஒரு விளைவு சேதம் என்பதை நாம் அங்கே பார்க்கிறோம் அப்படி இருக்கிறது சில வேளை அப்ப கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் இப்படி உன்னை வந்து எல்லாமா சேர்ந்து மொய்த்துட்டுதா ஐயோ எல்லாம் சேர்ந்து இப்படி பண்ணிட்டாகளே எல்லாம் சேர்ந்து இப்படி பண்ணிட்டாங்களே எல்லா சூழ்நிலையும் சேர்ந்து என்ன ஒரு வழி பண்ணிருச்சு என்று நீ வேதனைப்படும் பொழுது ஆண்டோடைய வசனம் ரெண்டு காரியம் ஒன்று ரெண்டு நாளாகும் ஏழாம் அதிகாரம் பதிமூன்று பதினாலு நமக்கு தெரிந்த வசனம் நான் தேசத்திலே கொள்ளை நோயை அனுப்பும் பொழுது அல்லது தேசத்திலே மழை இல்லாமல் வறட்சியை கட்டளையிடும் பொழுது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணினால் அப்பொழுது நான் தேசத்துக்கு என்ன செய்வேன் சேமத்தை வருவேன் மழை அடைக்கும் பொழுது வெட்டுக்கிளி வந்து விவசாயத்தை பட்சிக்கும் பொழுது கொள்ளை நோய் வரும் பொழுது இதெல்லாம் வரும் பொழுது தேவ ஜனங்கள் தங்கள் குற்றங்களை மன்னிப்பு கேட்டு திருந்தி தேவனை நோக்கி கூப்பிடும் ஹலலூயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஒருவேளை உங்கள் விளைச்சலிலே இதுபோல எழுத்தின்படி வந்திருக்கிறதா உங்கள் ரப்பர் மரங்களுக்கு கேடு வந்திருக்கிறதா உங்கள் தென்னை மரங்களுக்கு கேடு வந்திருக்கிறதா வயல் விளைச்சலுக்கு கேடு வந்திருக்கிறதா இதுதான் வழி நாம எத்தனையோ முயற்சிகளை செய்கிறோம் இன்னைக்கு அட்வான்ஸாக சயின்ஸ் வளர்ந்து போகும் பொழுது எவ்வளவு டெக்னாலஜி பயன்படுத்துறோம் ஆனால் எல்லாம் இருந்தாலும் சிலவேளை கஷ்டம் வரத்தான் செய்கிறது தேவ சமூகத்திலே வந்து ஜெபிக்கணும் அப்படி விவசாயம் பண்ணுகிறவர்கள் எல்லாம்

நான் தேசத்துக்கு ஷேமத்தை கட்டளையிடுவேன் அலையிலூயோ விவசாயம் மட்டுமல்ல தொழிலும் அப்படிதான் எல்லா தொழிலும் அப்படிதான் தேவ சமூகத்திலே உட்காந்து காத்திருந்து ஜெபித்து நீங்க முன்னே போனீங்கன்னா பெரிய ஆசீர்வாத்தை காண்பீங்க இழந்து போனதெல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் திரும்ப தருவார் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அவருடைய ஆலயத்துக்கு வாருங்கள் அப்படி நாமந்தரிக்கப்பட்ட ஜனங்களே அவரிடத்தில் உங்களை தாழ்த்துங்கள் உங்கள் குறைகளை மன்னிப்பு கேளுங்கள் திருந்துங்கள் நிச்சயமாக அவர் நம்மை கண்ணோக்கி பார்த்து நம்முடைய தேசத்துக்கு நம்முடைய வேளாண்மைக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் சேமம் பாதுகாவல் ஆசீர்வாதம் அதான் சேமம் அதை ஆண்டவர் நிச்சயமாய் தருவார் எனவே அப்படிப்பட்ட எல்லாரும் நினைச்சுக்கிங்க அது மாதிரி உங்க தோட்டங்கள்ல ஜோம் பண்ணுங்க வயல் நிலங்கள்ல போய் நின்று ஜோம் பண்ணுங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் வயல் எல்லாம் போய் நின்று ஜோம் பண்ணுங்கள் அங்கெல்லாம் போய் நின்று ஜோம் பண்ணும் பொழுது அதற்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அது மட்டுமல்ல நமக்கு இந்த விவசாயத்தில் வர்ற கேடு மாறுறதுக்கு இன்னொன்று இருக்கிறது மத்த மல்கியா தீர்க்க தரிசனத்திலே ஆண்டவர் மூன்றாம் அதிகாரத்திலே சொல்லும் பொழுது சொல்லுகிறார் நீங்கள் என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி உங்கள் தசம பாகங்களை எல்லாம் பண்ட சாலையில என்ன செய்யுங்கள் கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசிர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ வென்று அதனால் என்னை சோதித்துப் பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் இது வழக்கமா தியானிக்கிறது கூட ஒரு வசனம் பார்ப்போம் பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன் அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை வெளியில் உள்ள கொடி பழமில்லாமற் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஹலலூயா அப்ப கர்த்தர் தருகிறவைகளில் பத்தில் ஒன்றை கர்த்தருக்கு நாம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் பெரிய வாக்கு தத்துவம் இடங்கொள்ளாமல் இருக்கிறார் இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேன் அது மட்டுமல்ல உன்னுடைய பூமியின் கனியை எது பட்சிக்க வருகிறதோ அவ அதை உன் நிமித்தம் நான் கண்டிப்பேன் அல்ல இன்றைக்கு உங்களுடைய விவசாயம் உங்களுடைய விளைச்சல் உங்களுடைய தொழிலுடைய அபிவிருத்தி இவைகளை கெடுக்கிற காரியங்கள் எதுவோ அதை கர்த்தர் உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன் என்று சொல்லுகிறார் எப்பொழுது கண்டிப்பார் முதலாவது நாம் அவருடைய ஆலயத்தில் வந்து வருமானங்களில் எல்லாம் அவருடைய பங்கை அவருக்கு கொடுக்க வேண்டும் இவைகளில் நாம் ஜபத்திலும் கொடுப்பதிலும் கர்த்தருடைய சமூகத்திலே உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் நான் உனக்கு இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசிர்வாதத்தை தருவேன் அதோடு கூட உனக்கு உன்னை எது பட்சிக்க வருகிறதோ அத்தனையும் நான் நின்று கண்டிப்பே என்று சொல்லுகிறார் கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தலாம் கர்த்தர் அவைகளுக்காக போராடுவார் சொல்வார் என் பிள்ளை என்ன கனம் பண்ணி மல்கியா முழுசும் வாஸ்து பார்த்தா தான் நான் பிதாவானால் எனக்கு கனம் எங்கே அந்த கனத்துல ஒண்ணுதான் ஆண்டவரை பயந்து தொழுகிறது என்ன வந்து அந்த கணத்துல ஒண்ணுதான் தசோபாவம் செலுத்துறது ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிறோம் அவர் இல்லாம நான் வாழ முடியாது அவர் எனக்கு தர்றாரு அதுல பத்துள்ள ஒன்று அவருக்கு நான் திரும்ப கொடுக்கணும்னு அவர் கட்டளை வச்சிருக்கிறாரு அதை நான் செய்யறேன் என்று நாம் கர்த்தருக்கு பயந்து நாம் அதை செய்யும் பொழுது அவரை கனம் பண்ணுகிறோம் அப்ப அவர் சொல்றாரு நீ என்னை கனம் பண்ணி நிற்கும் பொழுது உன்னை பட்சிக்க வருகிறவைகளை அவைகளோடு போராட நான் ஒன்னு விட மாட்டேன் நானே நின்று அவைகளை கண்டிப்பேன் சொல்லுகிறார் ஹல லூயா இப்படித்தான் சிலது மொய்த்து பட்சிக்க வருகிற பொல்லாத காரியங்கள் இருக்கிறது அதுபோல இன்னொரு மனிதன் அன்றைக்கு கதறையினருடைய நாட்டிலே இருந்தான் மார்க் ஐந்தாம் அதிகாரத்தில் அவனை குறித்து படிக்கிறோம் அவனிடத்தில் பிசாசுகள் குடியிருந்தன அந்த பிசாசு ஒரு பிசாசு ரெண்டு பிசாசு அல்ல பேர் கேட்டப்போ எங்களுக்கு இப்போ ஒருத்தருக்கா பேரா சொல்லிட்டு இருக்க முடியாது இயேசுவே அதனால ஒட்டு ஒரு பேரை சொல்லுகிறோம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து லேகியோன் அப்படின்ட்டான் லேகியோன்னா ஒரு பெரிய பட்டாளம்னு அர்த்தம் ஒரு மனுஷனுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்களாம் ஒரு பெரிய பட்டாளமே இருக்குதான் பெரிய பட்டாளமே இருக்குதான் அவனை போட்டு மொய்த்து பட்சிக்கிறதுக்காக ஒரு அசுத்தாவியல்ல ரெண்டு அசுத்தாவியல்ல ஒரு கூட்டம் அசுத்த ஆவி ஒரே மனிதனை பிடித்து அவனுடைய வாழ்க்கையே சின்ன பின்னமாக மாற்றி போட்டிருக்கிறது என்ன சங்கடமான ஒரு காரியம் அன்பானவர்களே இன்றைக்கு மனிதர்கள் வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலம் ரொம்ப பொல்லாத காலம் சாத்தான் தனக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் கொஞ்சம் என்று அறிந்து அநேகரை வஞ்சித்து கொண்டே இருக்கிறான் நான் உங்களுக்கு எச்சரிப்பா சொல்றேன் பிசாசு வெளியேறந்து போராடுறது மட்டுமல்ல சிலருக்குள்ளே பூந்து விடுகிறோம் சில இடங்கள்ல ரொம்ப சங்கடமா இருக்கு இவர்கள் ஜெபிக்கிறவர்கள் அல்லவா இவர்கள் விசுவாசி அல்லவா இவர்களுக்குள்ளே எப்படி இந்த சாத்தானின் ஆவி போனது என்று பார்த்தால் இது கொஞ்ச நாட்களாக உள்ளே அழுகலா இருந்திருக்கிறது நமக்கு தெரியாது வெளி தோற்றத்துக்கு ஜபிக்கிறது போல இருந்திருக்கும் வெளி தோற்றத்துக்கு பரிசுத்தம் போல இருந்திருக்கும் வெளி தோற்றத்துக்கு எல்லாம் நன்றாக தெரிஞ்சிருக்கும் ஆனா உள்ளே ஜெபம் கிடையாது தேவனோடு உள்ள உறவு கிடையாது உள்ளே வேத தியானம் கிடையாது உள்ளே தேவ பயம் கிடையாது தேவ பக்தி கிடையாது இப்படி இங்கே உள்ள எல்லாம் பொட்டுப்பூச்சி அரிச்ச மாதிரி எல்லாம் அரிச்சு போன உடனே வெளியே தெரியாது திடீர்னு இந்த பிசாசு எப்படா தருணம் கிடைக்குதுன்னு உள்ள நுழைஞ்சிடறான் அதுவும் இந்த விசுவாச எல்லாம் இருந்தவர்களுக்குள்ள நுழைகிறது ஒத்தையா வரமாட்டான் ஒரு டீமாக தான் உள்ள வாரது ஏன்னா அவனுக்கு தெரியும் இது கொஞ்சம் ஏற்று போராடக்கூடிய ஆளு விழுந்து கிடந்தாலும் திடீர்னு எழும்பி என்ன என்ன செய்யும் துரத்தும் அதனால கொஞ்சம் ஃபோல்ஸோட தான் உள்ள வருவான் இதனாலதான் ரொம்ப பாடுபடுகிறார்கள் கிறிஸ்துவுக்குள் பிரகாசமா இருந்தவர்கள் விழுந்து போகும் பொழுது அவர்கள் பிறகு பார்த்தா ஐயோ ரொம்ப மோசமா இருக்கு ரொம்ப வஞ்சக ஆவிகளுடைய கிரியைகள் ஆகையினாலுடைய ஜீவிதத்தை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் எங்கே பரிசுத்தம் குறையுதோ அங்கே சாத்தானுக்கு இடம் வருகிறது எங்கே பெருமை வருகிறதோ அங்கே சாத்தானுக்கு இடம் வருகிறது எங்கே எரிச்சல் பகை மன்னியாத தன்மைகள் இருக்கின்றதோ அங்கே சாத்தானுக்கு வாசல் திறக்கிறது அதனால தேவ பிள்ளைகள் இந்த விஷயத்திலே மிக கவனமா இருக்க வேண்டும் வெளியேறந்து தாக்குறதே பயங்கரமா இருக்கிறது உள்ளே புகுந்தால் என்ன செய்ய முடியும் மொய்த்துரும் அப்படியே மொய்த்துரும் வாழ்க்கைய ரொம்ப பயங்கரம் அந்த பாடுபட்டு விடுதலையானவர்கள் இங்கே இருக்கிறார்கள் அவர்கள்ட்ட கேட்டால் தெரியும் அது எவ்வளவு தங்களுடைய சரீரத்தை பாதித்தது மனசை எப்படி பாதித்தது குடும்பத்தை பாதித்து பொருளாதாரத்தை பாதித்தது சமுதாயத்தில் அந்தஸ்தை பாதித்தது எப்படி மொய்த்தவர்களை பட்சித்தது என்பது அவர்களுக்கு தான் தெரியும் ஆகவே பிரியமானவர்களே இப்படிப்பட்ட போராட்டங்கள் இருக்கிறது சாத்தானவனுடைய அசுத்த ஆவிகளும் பயங்கரமாக சுற்றி திரிகின்றன எவனை விழுங்கலாமோ என்றுதான் வகைதேடி தேடி சுற்றி திரு மாதிரி வாய்ப்பு கிடைச்சா கூட்டமா போகுந்துருது கத்தருக்கு ஸ்தோத்திர லேகியோன் கூட்டமா இருந்த பொழுது இயேசுக்கு முன்னால நிற்க முடியாமல் அனைத்தும் ஓடி கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோம் எந்த லேகியோன் பிசாசு எந்த சுவாமி லோகஸ் எந்த ஒரு மொய்த்து பட்சிக்கிற வெட்டுக்கிளிகளை போல வந்தாலும் இயேசுக்கு முன்னாலே நிற்கவே முடியாது பிரைஸ் அலாட் ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் கர்த்தர் அவர்களுக்கு அற்புதமான விடுதலை தருவார் ஸ்தோத்ரம் கிதியோனுடைய காலத்திலே பார்க்கிறோம் மீதியானியர்கள் நியாயாதிபதி ஆறு ஐந்து படிங்க நியாயாதிபதி ஆறு ஐந்து தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளை போல் திரளாய் வருவார்கள் அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததா இருக்கும் இந்த தேசத்தை கடுத்துவிட அதிலே வருவார்கள் மீதியானியர்கள் எப்படி வருவார்களாம் குடும்பத்தோடு வருவார்களாம் அழிக்கிறதுக்கு கூடாரங்களோடு வருவார்களாம் வெட்டுக்கிளிகளை போல வருவான் வெட்டுக்கிளி ஒத்தைக்கு அது ஒரு கும்பலாக வந்து அப்படியே மொய்த்து பட்சிக்கிறது இது போல கிதியோன் காலத்திலே இஸ்ரேலர் கஷ்டப்பட்டு விதை விதைத்து விளைச்சல் வரும் பொழுது அவன் அப்படியே கும்பலா வந்து அதை அறுவடை செய்துவிட்டு போய்விடுவான் இவர்கள் விதைத்து கஷ்டப்படணும் அவன் கொண்டு போய்விடுவான் விளைவை அப்படி இருக்கிற காலத்திலே தான் ஒரு கிதியோனை கர்த்தர் எழுப்பினார் அவன் சொன்னான் நான் மீதியானுடைய காப்பாற்றுவேன் மொய்த்து பட்சித்துக் கொண்டு இருக்கிறானுங்க ஆனா கொஞ்சத்தையாயிலும் இங்க கையிலிருந்து காப்பாற்றுவேன் என்று சொல்லி அவன் கிரிய செய்த போதுதான் கர்த்தருடைய தூதனானவர் வந்தார் நீ உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ நான் உன்னோட இருக்கிறேன் நீ இஸ்ரவேலரை மீதியானியராகிய இந்த மொய்த்து பட்சிக்கிற வெட்டுக்கிளிகளுக்கு விலக்கி பாதுகாப்பாய் ஹலலூயா பிரைஸ் இன்னைக்கு உங்கள் குடும்பத்தை இப்படிப்பட்ட பல காரியங்கள் வந்து மொய்த்து பட்சித்துக் கொண்டிருக்கிறதா மீதி ஆணையர்களை போல வெட்டுக்கிளிகளை போல வந்து பட்சிக்கிறது லேகியோன் பிசாசுகளாக வந்து பட்சிக்கிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் எத்தனையோ விதங்களிலே அப்படி பல இடங்கள் போராட்டங்கள் பல மனிதர்களால் போராட்டங்கள் பல சூழ்நிலைகளால் நெருக்கங்கள் என்று எப்பக்கமும் நெருக்கப்பட்டேன்னு தாவிது சொல்லுகிறது போல இன்னைக்கு இருக்கின்றீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கிதியோனை போல எழும்புங்கள் ஹலலூயா கத்தர் சொல்றார் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட இப்போ அமேன் அவனுக்கு இருக்கிற பலம் என்ன அந்த அதிகாரத்தை தியானித்து பார்த்தா தெரியும் அவனுக்கு இருக்கிற பலம் ஒரு ரெண்டு மூணு கேள்வி ஆண்டோட்ட கேட்டான் நீர் எங்களோடு இருந்தால் எங்களுக்கு இதெல்லாம் சம்பவிக்குமா அப்படின்னு கேட்டான் எங்கள் முற்பிதாக்கள் காலத்தில் நடந்த அற்புதங்கள் எல்லாம் எங்கே என்று அடுத்த ஒரு கேள்வி கேட்டான் இந்த கேள்விதான் அவனுக்கு இருந்த பலம் மற்றவனுக்கெல்லாம் வரல அவன் மொச்சிட்டு போறான் உட்கார்ந்துட்டு இருக்கிறான் ஆனா ஒருத்தன் எழுமான் ஐயோ தேவன் எங்களோட இருந்தா எங்களுக்கு இப்படி நடக்காது ஏன் தேவன் எங்களோடு ஏன் இல்ல ஏன் இல்லை என்ற கேள்வி வந்தது அது கர்த்தர் அவனுக்குள் பலமாக கண்டார் ரெண்டாவது சொல்லுகிறான் முற்பிதாக்கள் காலத்து நடந்த அற்புதங்கள் இன்றைக்கு எங்கே அற்புதம் நடந்தா போதுமே இந்த சுவாமி லோகஸ்ட் எல்லாம் ஓடி போகுமே அற்புதம் நடக்கணுமே எங்கே அந்த கேள்வி என்ன அவனுக்குள்ள இருந்து எழும்பின அந்த அந்த ஏக்கம் தான் கத்த சொன்ன இது போதும் பா திஸ் இஸ் த ஸ்ட்ரெங்க் இதுதான் நான் பார்க்க நான் எனக்கு வேண்டிய ஸ்ட்ரெங்க் இதுதான் அவன் கைப்பலத்தை வச்சு நான் காப்பாற்ற போறது கிடையாது உனக்குள்ளே இருக்கிற அந்த தாகம் இந்த வாஞ்ச என்னோடு கர்த்தர் இருக்கணும்

அப்படி ஒரு வேகம் வரும் பொழுது அழ தொடங்குவோம் தாழ்த்த தொடங்குவோம் ஜெபிக்க தொடங்குவோம் வைராக்கியமாய் முழங்கால நிக்க தொடங்குவோம் ராத்திரி கொஞ்ச நேரம் நான் முழங்கால நிக்கட்டும் கொஞ்ச நேரம் நடமா நடந்து நடந்து நான் ஜெபிக்கட்டும் எப்படி ஆயிலும் ஒன்றை காணணும் ஏன் கர்த்தர் ஏன் செய்யல அந்த ஒரு வைராக்கியம் தான் கர்த்தர் சொன்னார் இது போதும் இந்த பலத்தோட போ நான் உன்னை கொண்டு இசுரவேலரை விடுவிப்பேன் அலையிலுயா அலையிலுயா ஒரு வாலிபனுக்குள்ளது வந்தா போதும் ஒரு வயோதிபருக்குள் இது வந்தா போதும் குடும்பத்திலே ஒரு நபருக்குள் வந்தாலே அந்த கிதியோனை கொண்டு அந்த குடும்பத்தை அந்த கோத்திரத்தை காப்பாற்ற அந்த தேசத்தை காப்பாற்ற கர்த்தருக்கு முடியும் அல்லேலூயா உனக்கு இருக்கிற இந்த பலனோட இப்போ பிரைஸ்லாட் இப்படி மீதியானியர்கள் ஆனியர்கள் லேகியோன் மற்றும் பலவிதமான அந்த யோவேலில் சொல்லப்பட்டிருக்கிறது போன்ற வெட்டுக்கிளிகள் எது வந்தாலும் பயப்பட வேண்டாம் மொய்த்து பட்சிக்கிறவைகள் கர்த்தர் நம்மை விடுதலை செய்கிறவர் ஹலோ மூணாவது விழுங்கி பட்சிக்கிறது சில வேளை பேப்பரில் ஃபோட்டோ போட்டிருப்பார்கள் ஒரு மலைப்பாம்புக்கு வயத்தில் ஆட்டுக்குட்டி கிடக்குது ஆட்டுக்குட்டியை அது கடித்து சாப்பிடலை எப்படி விழுங்கிறது விழுங்கி பட்சிக்கிறது விழுங்கி பட்சிக்கிறது இப்படி சிலது இருக்கும் முதல்ல மலைப்பாம்பு எல்லாம் என்ன செஞ்சிருது விழுங்கி பட்சிக்கிறது டிவோரிங் இது மாதிரி சிலருடைய எதிர்க்கு கறிச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ சிங்கம் கடிக்கத்தான் செய்யும் ஆனால் அவனுக்கு ஆசை என்னது மொத்தத்தில் என்ன செஞ்சிடணுமா அவர் ஒரு ஸ்பெஷல் சிங்கம் இல்ல விழுங்குதுக்கு வரானா கத்தருக்கு ஸ்தோத்திரம் பாருங்களேன் அவர் சாத்தானுக்கு ஆசை மொத்தமாக விழுங்கணும் விழுங்கணும் என்கிற ஒரு ஆசை நமக்கு தெரியும் கத்தரி விஸ்தோத்திரம் ஆதி ஆமத்துல நான் படிக்கிறோம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரத்திலே இருபது இருபத்தொன்னு வசனங்களிலே அங்கே பார்வனுக்கு ஆண்டு ஒரு சொப்பனம் கொடுத்தார் ஏழு நல்ல பசுமாடுகள் நதியிலிருந்து கரையேறி வந்தது அப்புறம் ஏழு கேவலமும் அவலட்சணமான பசுமாடுகள் வந்தது அந்த மாடுகள் இந்த நல்ல கொடுமையான மாடுகளை முழுசு என்ன செய்து போட்டது விழுங்கி போட்டது விழுங்கின பிறகு வயத்தை பார்த்தா போல தான் இருக்கு அவ்வளவு அதுக்கு அர்த்தம் என்ன ஒரு பெரிய விளைச்சலின் வருடங்கள் ஏழு வருடங்கள் அதுக்கு பிறகு ஏழு வருட பஞ்சங்கள் ஏழு வருட பஞ்சம் ஏழு வருட பரிபூரணத்தை முழுவதும் பட்சித்து போடும் ஒரு பரிபூர்ணம் இருந்தது என்பது கூட சொல்லப்பட முடியாத அளவுக்கு பட்சிக்கும் அப்ப அதற்கு ஆயத்தமாக வேண்டும் தான் அன்றைக்கு எச்சரிப்பின் சொப்பனம் கத்தருக்கு ஸ்தோதர் அதற்கு ரட்சகனாக யோசேப்பு எழும்பினான் அவனுடைய ஆலோசனைக்கு பார்வனும் ஜனங்களும் கீழ்ப்படிந்தார்கள் அப்பொழுது அவர்கள் அந்த பட்சித்த வருஷங்களின் நடுவிலும் பாதுகாக்கப்பட்டு பிறகு ஒரு பெரிய விளைச்சலை கண்டடைந்தார்கள் ஹலிலூயா இப்படி சிலவேளை வேளை விழுங்கி போட்ட அனுபவங்கள் இருக்கிறது ஒருவேளை உங்களுடைய பழைய சில வருடங்களை நீங்கள் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது என் தொழில் அப்படியே விழுங்கப்பட்டு கொண்டு வந்திருக்கிறது என்னுடைய வருமானம் விழுங்கப்பட்டு கொண்டு வந்திருக்கிறது ஐயோ நான் கடனுக்குள் ஆயிருக்கிறேன் கடன் என்கிற முதலை மனுஷனை விழுங்குகிறது மனுஷனுடைய வருமானத்தை மனுஷனுடைய பொருளாதாரத்தை எல்லாவற்றையும் அப்படியே அது ஒரு பக்கம் விழுங்கி கொண்டே வருது கடித்து பட்சிக்கிறது முத்திலுமா விழுங்கி பட்சிக்கிறது கடன் என்கிறது வட்டி கடன் என்கிற பயங்கரங்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இப்படி விழுங்கி பட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையிலும் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தோடு நோக்கி பார்க்க வேண்டும் அல்லேலூயா அன்றைக்கு யோசிப்பு ரட்சகனா எழும்பி நின்று அவன் சொன்னதை மற்றொள்ளல்லாம் கீழ்ப்படிஞ்சனால அந்த விழுங்குதலுக்கும் அவர்கள் தப்பிப் பிழைத்தார்கள் அலை லூயா அதே போல இயேசுவாகிய ரட்சகர் நமக்காக இந்த பூமியிலே உயர்த்தப்பட்டிருக்கின்றார் இந்த இயேசு என்ன சொல்லி இருக்கிறார் பைபிளை திறந்து வாசிக்கணும் புதிய ஏற்பாட்டிலே தேவ மக்களுக்கு கொடுக்கப்படும் சட்ட திட்டம் என்ன மனம் திரும்பு ஞானஸ்தானம் பெறு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறு விட்டு விலக வேண்டியதை விட்டு விலகி வேறுபட்டு பரிசுத்த ஜீவியம் செய் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அன்னியோன்யத்திலும் தரித்திரு அப்பம் விட்கதல் ஆகிய திருவிருந்த ஆராதனையிலே தரித்திரு ஜெபத்திலே தரித்திரு இந்த ஏழும் அடிப்படை கட்டளைகளாக ஆண்டவர் இயேசு சொன்னது ரட்சகர் அவருடைய பரிசுத்த ஆவியின் மூலம் வெளிப்படுத்தி வேத புஸ்தகத்தில் எழுதி தந்திருக்கிறார் கீழ்படியணும் அன்றைக்கு யோசிப்பு சொன்னது கீழ்படிஞ்சனால்தான் அவங்க விழுங்கப்படாமல் காப்பாற்றப்பட்டார்கள் அல்லேலூயா இன்றைக்கும் நாம் விழுங்கப்படாமல் காப்பாற்றப்பட வேண்டுமா சாத்தானுடைய வஞ்சகங்களிலே விழுங்கப்படாமல் தந்திரத்திலே விழுந்து போகாமல் வாழ்க்கையிலே விழுந்து போகாமல் எதிலும் விழுந்து போகாமல் வார்த்தைக்கு முதலாவது கீழ்படியுங்கள் கீழ்படியாமல் இருந்து கொண்டு கடுமையான ஜபம் பண்ணினாலும் எப்படி ஆசீர்வாதம் நிற்க முடியும் கீழ்படியாதவர்களை தேவன் எப்படி ஆசீர்வதிக்க முடியும் ஞானஸ்தானம் பெரு என்று கத்தர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது வேதத்தில் எழுதி வைத்திருக்கும் பொழுது அதை மட்டும் செய்ய மாட்டேன் ஆனால் ஆண்டவர்கிட்ட பிளஸ்ஸிங் வேணும் பிளஸ்ஸிங் வேணும் பிளஸ்ஸிங் வேணும் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பிளஸ்ஸிங் பிளஸ்ஸிங்கு அர்த்தம் என்ன அது என்ன பிளஸ்ஸிங் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எனவே நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டும் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள் அதுக்கு காலதாமதம் பண்ணக்கூடாது கீழ்ப்படிந்தால் விழுங்கப்படாமல் இருக்கலாம் அல்ல இலூயா கத்துடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் அனைவரையும் விழுங்க பாதாளம் தன் வாயை விரிவாய் திறந்து கொண்டே இருக்கிறது பாதாளம் தன் வாயை விரிவாய் திறந்து கொண்டு இருக்கிறது கத்தருடைய வார்த்தைக்கு யார் கீழ்படியவில்லை சுவிசேஷத்துக்கு யார் செவி கொடுக்கவில்லை அத்தனை பேரும் பாதாளத்தினால விழுங்கப்பட்டு போய் கொண்டேதான் இருக்கிறார்கள் நாம் வஞ்சிக்கப்படாமல் இருக்க வேண்டும் ஹலிலூயா கத்திர வசனத்துக்கு கீழ்படிவோம் நான் சொன்ன அஸ்திபார உபதேசங்களுக்கு கீழ்படிந்தவர்கள் இன்னும் பூர்ணர் ஆகும்படிக்கு வசனங்களை படித்து முன்னேறுங்கள் அந்த அனுபவங்கள்ல வருவோம் கத்திரிக்கு ஸ்தோத்திரம் விழுங்குதல் இன்னொரு விழுங்குதல் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு விழுங்குதல் இருக்கிறது யோனா யோனா தீர்க்கதர்சியின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம் அவரை யார் விளங்கிட்டா ஒரு மீன் எடுத்து வாசிங்க கத்திரி ஸ்தோத்ரம் யோனா ஒரு பெரிய மீனை கத்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார் அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் மூன்று நாள் இருந்தான் கத்திரி ஸ்தோத்திரம் இவரை மீன் விழுங்கி விட்டது விழுங்கி உள்ள வச்சிட்டு அவர் சொல்றாரு நான் பாதாளத்தில் இருந்து ஜோ பண்றேன்னு சொல்றாரு தெரியல போல அவருக்கு எங்க உட்கார்ந்து இருந்தார் மீனுக்கு வயதுல உட்காந்துட்டு அவருக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சாம் பாதாளத்துல வந்து கிடக்கிற மாதிரி அப்படி இருந்திருக்கும் போல உள்ளாரு பாதாளத்தில் இருந்து கூப்பிடுறேன்னு சொல்றார் மீனின் வயிற்றில் அப்படிப்பட்ட பாதாள அனுபவம் அவருக்கு உண்டாயிற்று பயங்கர அனுபவம் இவருக்கு ஏன் உண்டாயிற்று சேம் பார்த்தைக்கு கீழ்படியல தீர்க்க தரிசியா இருந்தா என்ன தீர்க்கதரிசி அல்லாத ஆளா இருந்தாருன்னு தேவனுடைய வார்த்தைக்கு யார் கீழ்ப்படியலையோ அவன் விழுங்கப்படுவான் அதா ஆண்டோடைய காரியம் ரொம்ப கவனமா நாம இருக்கணும் தேவனுடைய வார்த்தை நினைவைக்கு போய் பிரசங்கம் பண்ணு கீழ்ப்படியவில்லை தீர்க்கதரிசி பெரிய தீர்க்கதரிசி அவரை பற்றி சிம்பிளா நம்ம பேசுறோம் மீன மீன் விழுங்குன ஆளுன்னு சொல்லி அவருடைய ஒரு பிரசங்கத்தினால முழு நினைவை பட்டணம் மனம் திரும்பினது அல்ல லூயா இன்னைக்கு எந்த பிரசங்கியாருனால அப்படி நடக்குது அப்படிப்பட்ட பெரிய பிரசங்கியார் யோனா பெரிய தீர்க்கதரிசி அவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியவில்லை மீனின் வயிற்று மீனின் மீனினாலே விழுங்கப்பட்டு போனார் என்ன சங்கடமான காரியம் இரண்டாவது யோனா ஒன்று ரெண்டு சொல்லுது அவர் தேவ சமூகத்தை விட்டு விலகி தர்சிசுக்கு போனார் என்ன தேவ சமூகத்துக்குள்ள உட்கார்ந்தா இனி தான் சும்மா நினைவை போன்னு சொல்லிட்டு இருப்பாரு தொந்தரவு தாங்காது அவர் சமூகத்தை விட்டு கொஞ்ச நாள் என்ன பண்ணிடுவோம் விலகி போயிடும் எப்படிப்பட்ட மனுஷன் தேவ சமூகத்தை விட்டு விலகி நம்ம பிழைக்க முடியுமா ஆறாத நில கத்த நம்மை நடத்தினார் தேவ சமூகம் எனக்கு வேணும் தேவ சமூகம் எனக்கு முன் செல்லணும் இந்த மனுஷன் மனப்பூர்வமா தேவ சமூகத்தை விட்டு என்ன பண்ணாராம் விலகினாராம் தொந்தரவு தொந்தரவு தாங்கள்ல கொஞ்சம் விலகி போட்டுன்னு சொல்லி விலகினாரான் கடைசியில எங்க போய் விழுந்தாரு மீனின் வாயிலே விழுங்கப்பட்டார் யோ வாழ்க்கை விழுங்கப்பட்டு போயிடக்கூடாது அது ரொம்ப சங்கடமான காரியம் ஆவிக்குரிய ஜீவியம் விழுங்கப்பட்டு போயிடக்கூடாது நம்முடைய ஜபம் விழுங்கப்பட்டு போயிடக்கூடாது நம்முடைய வேத தியானம் விழுங்கப்பட்டு போயிடக்கூடாது நம்முடைய பரிசுத்தம் நம்முடைய விசுவாசம் நம்முடைய தேவ அன்பின் ஜீவியம் இது எதுவுமே விழுங்கப்பட்டு போய்விடக்கூடாது ரொம்ப நிர்பந்தமான காரியம் விழுங்கப்பட்டு போயிடாம இருக்கணும்னா கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் கத்துடைய சமூகத்தில் நிலை நிற்க வேண்டும் அலேலூயா கத்தருக்கு சோதரம் கடைசியாக ஒன்றை பார்ப்போம் சில இடங்கள்ல பொசிக்கி பட்சிக்கிறது அழைத்து பட்சிக்கிறது கன்சியூம் பண்ணிடுறது முடிஞ்சு போச்சு இனி வேற ஒரு நம்பிக்கையும் இல்லை என்று சொல்லத்தக்கதாய் முழுவதும் அழித்து விடுகிற சூழ்நிலை இருக்குது சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ தானியல் தீர்க்க தரிசனம் மூன்றாம் அதிகாரம் அங்கே படிக்கிறோம் அவள் மூணு பேரையும் ராஜா அப்படியே எரித்து பட்சித்து அழித்துடணும் சொல்லி தீச்சூளையை இன்னும் ஏழு மடங்கு சூடாக்கு கடுமையா சூடாக்கு என்று ராஜாவுடைய கோபம் பற்றி போல தீச்சூளையும் பற்றி எரிய வச்சான் எரிய வைத்த போடுறதுக்கு முன்னால எல்லாம் பொசுங்கி போன போட்டவன் தான் ஒரு பட்சிப்பும் இல்லாமல் உலாவிக் கொண்டிருக்கிறான் அப்படிப்பட்ட கன்சியூமிங் நம்ம எரித்து பொசுக்கி அழிக்கக்கூடிய அக்கினிமயமான உபத்திரவத்தின் நடுவில் நாம் வைக்கப்பட்டிருந்தாலும் பிரியமான தேவ பிள்ளைகளே நம்மோடு நடக்கிற தேவகுமாரன் குமாரன் இன்றைக்கும் நம்மோடு இருக்கிறார் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும் ஏசு கிறிஸ்து நம்முடைய பாடுகளில் பங்கெடுக்கிறவர் அக்கினி சூளை நடுவே நடந்தால் அதுவும் பேரில் பற்றாது அக்கினி நடுவில் நடந்தாலும் அதுவும் பேரில் பற்றாது பற்றாது என நான் உன்னோடு நடக்கிறேன் அன்றைக்கு ராஜா பார்க்கிறான் என்னடா இது அதிசயம் நடக்குது தீக்குள்ள இவனுங்க கறிக்கோட்டையா மாற வேண்டியவனுங்க நல்ல கம்பு துண்டா நடந்துகிட்டு இருக்கான் பார்த்துட்டு எண்ணுகிறார் தீக்குள்ள எண்ணி பார்க்கிறார் மூணு பேர் எல்லாம் போட்டோம் நாலாவது ஒரு ஆளு கூட நடந்துகிட்டு இருக்காரு பார்த்தா அவர் தேவ சாயலா இருக்காரு வித்தியாசம் மனுஷகுமாரனுடைய சாயல்ல இருக்கு ராஜா ஆச்சரியப்பட்டு சொல்லுகிறான் ஹலலூயா நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் ஒருவேளை எல்லாம் முடிஞ்சிட்டு நினைக்கிறீங்களா இனி இது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இதுல இருந்து தப்பி பழக்க வழியே கிடையாது அப்படி நினைக்கிறீங்களா அதற்குள்ளையும் உங்களோடு இருந்து உங்களை காக்க இயேசு வல்லவராயிருக்கிறார் ஹலலூயா சிலவேள் இப்படிதான் நம்மை முற்றிலுமாக அப்படி ஒண்ணும் போனது கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படியே எஸ்ஐ முப்பத்தி ஏழாம் அதிகாரத்திலே உலர்ந்த எலும்பு பள்ளத்தாக்கு வெறும் எலும்பு துண்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு ஜீவன் கிடையாது இனி நம்பிக்கை இல்லை இனி ஜீவன் இல்லை இனி எதிர்பார்ப்பு இல்லை எல்லாமே வெறும் காஞ்ச எலும்பு துண்டா கிடக்கிறது எஸ்ஐ கத்த கத்தை தர்சனத்திலே காட்டுறார் இவைகள் வாழ்வடையுமா உயிரடையுமா உமக்கே தெரியுமாண்டவரே சரி நீ அதுக்கு எதிராக தீர்க்க தரிசனம் அதுக்கு நேராக தீர்க்க தரிசனம் உரை வேர்டு போட்டோம் வேர்ட் ஆஃப் காடு போட்டோம் தீர்க்க தரிசனம் உரை என் வார்த்தை அங்கே போட்டு அப்போ இவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான் இந்த தீர்க்க தரிசி அந்த ஒன்றுமில்லாமல் கிடக்கிற வெறும் எலும்பு துண்டு வளர்ந்த எலும்பு துண்டு ஒரு ஜீவன் இல்லை ஒரு நம்பிக்கை இல்லை எதிர்பார்ப்பு கிடையாது அப்படிப்பட்ட எலும்பு துண்டுகளை பார்த்து இவன் தீர்க்க தரிசனம் பேசி கொண்டிருக்கும் பொழுது ஆவி அவைகளுக்குள் பிரவேசிக்கிறது தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய ஆவியம் ஒன்று சேர்ந்தால் ஜீவன் வரும் அப்படிதான் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் தேவன் வார்த்தையாக வெளிப்பட்டார் உண்டாக கடவது அந்த வார்த்தையும் அந்த ஆவியம் சேர்ந்த பொழுது சிருஷ்டிப்பு வந்துவிட்டது ஜீவன் வந்துவிட்டது அதே போல இன்றைக்கு வாழ்க்கை உலர்ந்து கிடக்கிறதா ஆவிக்குரிய ஜீவியம் பட்டமரம் போல கிடக்கிறதா நம்பிக்கையே இல்லையா இனி எழும்புவேனா இனி இந்த பின்மாற்றத்திலிருந்து எனக்கு ஒரு மீட்பு உண்டா வேதனையோடு இருக்கலாம் ஆனால் ஒன்று நிச்சயம் கர்த்தூர் வாக்கு தந்திருக்கிறார் விளைவை உனக்கு திரும்ப அளிப்பேன் அமேன் வார்த்தை நிறைவேறும் ஒன்னும் இல்லாம போனாலும் தேவனுடைய ஆவி அங்கே கிரிய செய்யும் தேவனுடைய வசனம் அங்கே கிரிய செய்யும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அமேன் என் பிள்ளை இனி திருந்துவானா இவனுக்காக இனி பண்ண வேண்டிய ஜெபம் இல்ல இனி இவனுக்காக பண்ண வேண்டிய உபவாசம் இல்ல இவனுக்காக இனி செய்ய வேண்டிய பொருத்தனை இல்ல இனி நான் என்ன செய்யணும் என்ன செய்யணும் ஆனால் கத்துடைய வசனம் சொல்லுகிறது நீ ஜெபிக்க ஜெபிக்க உபவாசிக்க உபவாசிக்க பொருத்தனை பண்ண பொருத்தனை பண்ண தலைகளா நடந்துகிட்டு இருக்கானா வேலை வரும் பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் உனக்கு திரும்ப தருவேன் ஹலலூயா வார்த்தை நிறைவேறும் பாதை வித்தியாசமா இருக்கலாம் நம்முடைய பார்வைக்கு கம்ப்ளீட்டா வித்தியாசமா தெரியலாம் நம்பிக்கை இழந்து போகாதுருங்க உலர்ந்த எலும்பு பள்ளத்தாக்கு அப்படியே எழுந்து ஒரு சேனையாக நின்றது அமேன் ஜீவனுள்ள சேனையாக நின்றது யார் நினைத்தார்கள் அதுபோல எல்லாம் வறண்டு போயிற்று ஆவிக்குரிய வட்டாரங்களிலும் இன்றைக்கு எல்லாமே ஒரு வறட்சியாக இருக்கிறதே பழைய ஆசீர்வாதங்கள் இல்லையே பழைய உயிர்மீட்சி இல்லையே என்று வேதனைப்படுகிறோம் உலர்ந்த எலும்பு கூட்டம் போல இருக்கிறது என்று சிலவேளை நினைக்கிறோம் ஆனால் ஆண்டவருடைய பார்வை அதை உலர்ந்த எலும்பு கூட்டமாய் பார்க்கவில்லை ஒரு ஜெயம் பெறுகிற சேனையாக பார்க்கிறார் ஹலலூயா அவருடைய ஆவி அவருடைய வாசனம் கிரியை செய்யும் பொழுது இந்த கன்சியூம் பண்ணப்பட்டு கிடக்கிறது பொசுங்கி நாசமாய் ஒண்ணுமில்லாம கிடக்கிறது கூட எழும்பி ஒரு பெரிய சேனையாய் மாறு ஹலலூயா என் வாழ்க்கையில் விவாகம் ஆகவில்லை வயசு போயிடுச்சு இனி எனக்கு விவாகம் ஆகுமா நான் ஒரு பட்டமரம் போல ஆகி கொண்டிருக்கிறேனே வாடிதங்கி கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கையில் இனி ஒரு சந்தோஷம் உண்டா என் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை உண்டா மகனே மகளே உன் பாதையை குறித்து நீ மனமடிவாகாதே கத்துடைய வார்த்தையை பார் பட்சித்த வருஷங்களின் விளைவை உனக்கு திரும்ப தருவார் அல்ல லூயா கண்களை மூடி ஜோம்னோமா எந்த சூழ்நிலைகளில் நீங்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் கடித்து பட்சிக்கப்பட்ட அனுபவமா மொய்த்து பட்சிக்கப்பட்ட அனுபவமா விளங்கி பட்சிக்கப்பட்ட அனுபவமா அல்லது அப்படியே பொசுக்கி பட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவமா எந்த அனுபவங்களில் பட்சிப்பு வந்திருந்தாலும் பரிகாரம் ஒரே வழியாக வருகிறது அது ஏசு 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 கலலூயா அவரையே நோக்கி பாருங்கள் பட்சிப்புகளில் இருந்து ஒரு பெரிய உயிர்மீச்சி உண்டு ஒரு பெரிய வெற்றி உண்டு இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் மறுபடியும் ஒரு பெரிய ஜெயம்பெற்ற சேனையா எழும்ப போகிறோம் ஆமை நாங்கள் உலர்ந்த எலும்புகள் அல்ல நான் உலர்ந்த எலும்பு அல்ல பட்ட மரம் அல்ல நான் கணிதரும் விருட்சமாய் மாற போகிறேன் நம்பிக்கை இழந்து போனவர்கள் ஒரு புதிய நம்பிக்கைக்குள் கடந்து வாருங்கள் இயேசுவே நீ இதை தருவீர் என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க வழி நிமித்தம் மனமடிவானதை எனக்கு மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்க தேவனுக்கு மோசைக்கு எதிராய் பேசினதை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்க தந்தது அற்பமானதுன்னு சொல்லிட்டேனே அப்பா நினைச்சிட்டனே என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்க உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத குற்றங்களை மன்னியும் உமது சமூகத்துக்கு விலகி சென்ற குற்றங்களை மன்னியும் ஆமை நமது ஆலயத்தில் வந்து ஜெபிக்காத குற்றங்களை மன்னியும் தசம பாகங்கள் உண்மை இல்லாமல் இருந்த அந்த தவறுகளை எனக்கு மன்னியம் ஹாலே லூயா ஹாலே லூயா நம்பிக்கை இழந்து போன அந்த நிலைகளை மன்னியுமப்பா சாது ரக்மேஷ்வர் அபித்னேகோ போல எங்கள்தே நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் விடுவிக்காமல் போனாலும் உண்ட விக்ரகத்தை நாங்கள் பணிந்து கொள்ளப் போறது இல்லை ஹால லூயஹா என்ன பெரிய நம்பிக்கை என்ன பெரிய தைரியம் என்ன பெரிய வார்த்தை ஹால லூயா ஹால லூயஹா பிரைஸ் தோல்லாஹா பிரைஸ் தோல்லாஹால் எல்லாம் உலர்ந்து கிடக்கிறது இதில் என்ன சம்பவிக்கும் அங்கே தான் ஜீவன் வரும் அங்கே தான் வெற்றி வரும் உலர்ந்த எலும்புகளுக்குள்ளே கிரிய செய்கிறது கத்தருடைய வேலை அவர் அற்புதர் அவர் வல்லவர் அவர் உயிர்ப்பிக்கிறவர் ஒன்றும் இல்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர் இந்த பகல் வேலை உங்கள் ஜீவியத்தை குறித்து ஒரு நம்பிக்கையோடு எழுந்து செல்லுங்கள் எது பட்சித்ததோ விடுவிக்கிறவர் திரும்பித் தருகிறவர் ஒரே ஒருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாவிது இழந்த யாவற்றையும் திருப்பிக் கொண்டான் ஆபிரகாம் இழந்த யாவற்றையும் திருப்பிக் கொண்டான் மனுஷகுமாரன் இழந்து போனதை தேட ரட்சிக்கவுமே உலகத்தில் வந்தார் அந்த இயேசு நமக்குள் இருக்கிறார் நம்மோடு இருக்கிறார் அவருடைய சமூகம் முன்னே சொல்லுகிறது பட்சித்த வருடங்களின் விளைவை உனக்கு திரும்ப தருவார் தட் இஸ் த வேர்ட் அந்த வேர்ட் மாறவே மாறாது ஆமேன் எல்லாரும் கரங்களை தட்டி கத்திரை மயமைப்படுத்தலாம் ஸ்தோத்திரம் 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 பிரைஸ் த லாட் பிரைஸ் த லாட் பிரைஸ் த லாட் அன்புள்ள பிதாவே நல்ல தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் இந்த பகல் வேலைக்காக ஸ்தோத்திரம் நீ தந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் அன்றுபுரே பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று யோபியல் ரெண்டு இருபத்தைந்தில் சொன்ன வாக்குத்தத்தம் இந்த ஆண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருடைய வாழ்விலும் நடந்தேற வேண்டும் கர்த்தாவே நாங்கள் பிரமிக்கத்தக்க அதிசயமாக தேவன் எங்கள் வாழ்க்கையில் அந்த கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் வாழ்க்கை தொழில் வேலை ஊழியம் சமுதாயத்தில் உள்ள எல்லா சூழ்நிலைகள் அனைத்திலும் ஒரு ஆசிர்வாதம் பட்சித்த வருடங்களின் விளைவு திரும்ப கிடைக்கும் ஆசிர்வாதம் பெருகும்படி ஜபிக்கிறோம் நாங்கள் தியானித்த பொழுது சில காரியங்கள் நாங்கள் செய்ய வேண்டும் என்பதையும் எச்சரிப்பாய் தியானித்தோம் அவைகளை நாங்கள் சரிவர செய்ய எங்களுக்கு கிருபை தாரும் கத்தாவே ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் இழந்த விளைவை திரும்ப பெற்றுக்கொள்ள வழி நடத்தும் சகல துதி கன மகிமை உமக்கே எடுக்கின்றோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்